கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்க கேட்க போற கதை மதிப்பிற்குரிய கே வா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பாண்டியன் நெடுஞ்செழியன். உங்களுடன் பகிர்ந்து கொள்வது தேவி. அத்தியாயம் 1. கிளி பறந்தது. இவ்வளவு பெரிய நாட்டை விதி இந்த சின்னஞ்சிறிய பிள்ளையின் கையில் ஒப்படைத்திருக்கிறது. என்னாகுமோ, நல்ல மந்திரிகள் அமைந்து அரசியல் ஒழுங்காக நடைபெற வேண்டும், இறைவன் திருவருள் துணையிருந்து காக்க வேண்டும் என்றார் முதியவர். அவரை விட சற்றே இளையவர் ஒருவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டில் இளையவன் என்று எண்ணி அஞ்ச வேண்டியதில்லை. சிங்கக்குட்டி என்றால் வீரம் இராதா? பாண்டிய மரபில் தோன்றிய யாரும் கோழையானதில்லை. மதுரை மாநகரம் என்று தோன்றியதோ அன்று முதல் திருமகளின் அரசிருக்கையாக திகழ்கிறது. பாண்டிய மன்னர்களும் குலப்பெருமை வீண் போகாமல் கோலோச்சி வருகிறார்கள் என்றார். பரம்பரை பெரியதுதான், ஆனால் அது ஒன்றே போதுமா? வித்து நல்லதாகவும் உரமுடையதாகவும் இருந்தாலும் நிலமும் நீரும் பொருந்தினால்தான் நன்கு விளையும். அரசர்கள் சிறப்பதும் தாழ்வதும் பெரும்பாலும் உடன் இருக்கும் அமைச்சர்களை பொறுத்து நிற்கும். இளைஞனாகிய மன்னனுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தேர்ந்து நாடுவதற்கு அனுபவம் ஏது? புதிய அமைச்சர்கள் சிலரை வருவார்கள். நாட்டின் நன்மையையே கருத்திற்கொண்டு அரசனுக்கு உறுதுணையாக நின்ற பழைய அமைச்சர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதுகாரும் நடந்தபடியே அரசியலை ஒழுங்காக நடத்த வழிவகுப்பார்கள் அல்லவா? எல்லாம் போக போக தெரியும். நாம் நல்லதையே நினைப்போம், ஆண்டவனை வேண்டுவோம், அரசனை வாழ்த்துவோம். மதுரை மாநகரில் ஒரு வீட்டில் இப்படி இரண்டு பேர் பேசிக்கொண்டார்கள். அதுகாரும் மதுரையை ஆண்டிருந்த பாண்டியன் உயிர் நீத்தான். அவனுடைய ஒரே மகனாகிய நெடுஞ்செழியன் அரசு கட்டில் ஏறினான். அப்போது அவன் இளம் பிள்ளையாக இருந்தான். கை குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கே அரசுரிமை செல்வது மரபாதலால் அமைச்சரும் சான்றோரும் அவனுக்கு முடிசூட்டினார்கள். முடிசூட்டு விழா மிக சிறப்பாகவே நடைபெற்றது. பாண்டியர் குலத்தில் வரும் மன்னர்களுக்கு இயற்கையாகவே சில பண்புகள் இருக்கும். நுட்பமான அறிவும் வீரமும் தமிழ் காதலும் அவர்கள் குருதியிலேயே ஊறியவை. இந்த இளைய அரசனிடமும் அவை இருப்பதாகவே புலப்பட்டன. எப்படியும் சில ஆண்டுகள் அரசாட்சி செய்து அனுபவம் பெற்றுவிட்டால் பிறகு யாதோர் இடையூறுமின்றி அரசியற் கடமைகளை செவ்வனே ஆற்றும் திறமை பெற்றுவிடுவான். இந்த நம்பிக்கை அமைச்சர்களுக்கு இருந்தது. அரசுக்கு கேடு வர வேண்டுமென்றால் இரண்டு வகையாக வரும். ஒன்று அகப்பகையால் வரும், மற்றொன்று புறப்பகையால் வரும். அரசன் திறமையற்றவனாக, குடிமக்களுடைய நலம் கருதாதவனாக, தன்னுடைய இன்பம் ஒன்றையே எண்ணுபவனாக இருந்தால் அகப்பகை தோன்றும். நாட்டிற்குள் பல கட்சிகள் உண்டாகும். அமைச்சரும் பிறரும் மனம் வேறுபட்டு சூழ்ச்சி செய்வார்கள். இதுவே அகப்பகையின் வளர்ச்சி. பிற நாட்டவர்கள் அரசனிடம் பொறாமை கொண்டாலும், அவனுடைய நாட்டிலுள்ள வளத்துக்கு ஆசைப்பட்டாலும், பழம் பகை இருந்தாலும், படை வன்மை இல்லாதவன் என்று உணர்ந்தாலும் போர் செய்து நாட்டை கைப்பற்ற எண்ணுவார்கள். புறப்பகை மூலம் இந்த இரு வகையிலும் அகப்பகை உண்டாக இப்போதைக்கு வழியில்லை. அமைச்சரும் படைத்தலைவரும் சான்றோரும் பாண்டிய மரபினை பாராட்டி பெருமதிப்பு வைத்து போற்றுகிறவர்கள். ஒரு பாவையை சிங்காதனத்தில் வைத்தாலும் அரசனென மதித்து ஒழுகுகிறவர்கள். அவர்களால் தீங்கு வர இடமில்லை. ஒரு கால் சொன்னதை கேளாமல் அரசன் தான் போகிற போக்கிலே போய் மற்றவர்களை புறக்கணிப்பானால் பல காலமாக இருந்து அரசியல் தேரை இழுக்க உதவும் சான்றோர்களுக்கு மனதில் சற்றே வெறுப்பு தோன்றலாம். ஆனாலும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். ஒரு விதத்தில் அரசன் இளைஞனாக இருப்பது நன்மைதான். நல்ல வகையில் அவனுக்கு அறிவுரை கூறி கோலோச்சும்படி செய்யலாம். மனிதன் வளர வளர ஆசையும் பாசமும் வளர்கின்றன. இளம் பருவத்தில் அவன் உள்ளத்தில் அத்தனை மாசு இருப்பதில்லை. ஆதலால்தான் இளமையில் கல்வி கற்கும் நல்ல வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசனுக்கும் இப்போதிருந்தே நல்ல பழக்கங்கள் வந்துவிட்டால் பின்னால் மாறமாட்டான். மற்றவர்களுடைய துணையின்றியே திறமையோடு அரசாட்சியை நடத்துவான். இவ்வாறெல்லாம் எண்ணிய அமைச்சரும் பிறரும் மிக்க மகிழ்ச்சியோடு நெடுஞ்செழியனுக்கு முடிசூட்டி அரசனாக்கி அவனை வணங்கினார்கள். நேற்று வரையில் அரண்மனையில் ஓடி ஆடி தெரிந்த இளம்பிள்ளை இன்று அரசனாகிவிட்டான். நேற்று வரையில் சிட்டுக்குருவி போல ஒரு கவலையும் இல்லாமல் பறந்து திரிந்தவனுக்கு இன்று தலையின் மேல் பாண்டிய குலத்துக்குரிய முடி ஏறினவுடன் கவலைகளும் ஏறிவிட்டன. அரச பதவி என்றால் எளிதா? அரசன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டாள் அமைச்சரின் மனைவி. தம் அரசன் நன்றாக இருக்க வேண்டும், திறமையாக ஆட்சி புரிய வேண்டும் என்ற கவலை நாட்டிலுள்ள குடிமக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இருந்தது. பொறுப்புள்ள அமைச்சருடைய மனைவிக்கு அந்த கவலை இருப்பது வியப்பல்லவே. பாண்டிய குலத்தின் பெருமையை நாளுக்கு நாள் உணர்ந்து பாராட்டுகிறேன் என்றார் அமைச்சர். பழையவர்கள் முன்பு இருந்த பாண்டியர்களின் பெருமையையா, இப்போதுள்ள இளைஞனின் பெருமையையா? அது வேறு இது வேறா? கங்கையாற்று நீரைப் போல இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதானே. இடையராது வருவது பாண்டிய பரம்பரை. அதனுடைய பெருமையும் நீரோட்டம் போல, கங்கையாற்றின் நீரோட்டம் போல, கோடை என்று குறையாமல் தடையின்றி வருவது. இந்த உண்மையை இப்போது நன்றாக உணர்கிறேன். அரசன் பெரியவர்கள் சொல்வதை கேட்கிறானா, மனதில் வாங்கிக் கொள்கிறானா?
அவன் சொல்வதை நாங்களும் வாங்கிக் கொள்கிறோம். நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. இத்தனை சிறிய பிராயத்தில் அறிவும் பெருந்தன்மையும் எவ்வளவு முழுமையாக அமைந்திருக்கின்றன. மற்ற பூச்செடிகளில் இலை நன்றாக தழைத்து அரும்பு விட்டு மலர்ந்து மணக்கும். ஆனால் மருவோ இரண்டு இலை விடும்போதே மணக்கிறது. இந்த பாண்டியனும் அப்படித்தான் இருக்கிறான். அறிவும் அடக்கமும் பெருமையும் சால்பும் இவனுடன் கருவிலே உண்டாகியிருக்கின்றன. அமைச்சர்கள் யாவருக்கும் மகிழ்ச்சிதானே? உருவத்தைக் கண்டு நாம் எதையும் மதிப்பிடக்கூடாது என்பதை பலர் தெரிந்து கொண்டார்கள். அரசன் பிராயத்தால் சிறியவனாக இருந்தாலும் அறிவால் பெரியவனாக இருக்கிறான். யார் எது சொன்னாலும் பதற்றமில்லாமல் கேட்கிறான். அமைதியாக ஆராய்கிறான். தன்னுடைய கருத்தையும் துணிவாக எடுத்துச் சொல்கிறான். அப்படி சொல்வதில் துணிவும் இருக்கிறது, பணிவும் இருக்கிறது. சில சமயங்களில் அவன் எழுப்பும் ஐயங்களுக்கு எங்களாலே விடை கூற முடியவில்லை. அறிவிற் சிறந்த பாண்டிய குலம் வாழட்டும், புறப்பகைஞர் வராமல் இருக்கட்டும் என்று அமைச்சர் மனைவி வாழ்த்தினாள். அமைச்சர்கள் தமக்குள் கூடி கூடி பேசிக்கொண்டார்கள். அவர்கள் முகத்தில் கவலை தேங்கியிருந்தது. ஏதோ ஒரு செய்தியை அரசனுக்கு அறிவிக்க முடியாமல் மயக்குவதாக தெரிந்தது. ஒருவர், நாம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், போர் மூண்டுவிட்ட பிறகு ஆயத்தம் செய்வதால் பயனில்லை என்றார். இப்போதுதான் அரசு கட்டில் ஏறினான். விளையாட்டை விட்டு அரசியலில் புகுந்தான். அதற்குள் போர் என்றால் அவன் உள்ளம் அஞ்சாதா என்று கேட்டார் மற்றொரு அமைச்சர். நம் அரசனுடைய அறிவை காண காண நமக்கு வியப்பு உண்டாகிறது. அதுபோலவே அவனுடைய வீரமும் நமக்கு வியப்பை உண்டாக்கலாம். எப்படியும் நம் படைகளை போருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியதுதான். இந்த செய்தியை அரசனிடம் கூறி மேற்கொண்டு செய்ய வேண்டுவதை செய்வதே நமது கடமை என்றார் முதலமைச்சர். அவர்களுடைய கவலைக்கு காரணம் பாண்டிய நாட்டை கைப்பற்ற சேர அரசன் முயல்கிறான் என்ற செய்திதான். ஒற்றர்களின் வாயிலாக இது அமைச்சர்களுக்கு தெரிய வந்தது. பாண்டிய நாட்டில் எல்லா வளங்களும் உண்டு. 5 வகையான நிலங்களும் இருக்கின்றன. பல காலமாக பெரும் மன்னர்களின் பாதுகாப்பில் இருந்தமையால் நாளுக்கு நாள் வளம் பெருகி வந்தது. பிற நாட்டரசர்கள் பாண்டியனோடு போர் செய்ய அஞ்சினார்கள். பாண்டிய நாட்டைப் போல தம் நாட்டில் வளம் சுரக்க வேண்டும் என்றும் பாண்டியனைப் போல தாமும் புகழ் பெற வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். வெறும் ஆசை இருந்தால் போதுமா? அதற்கு ஏற்ற ஆற்றல் வேண்டாமா? அக்காலத்தில் சேர நாட்டில் அரசனாக இருந்தவன் யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்பவன். அவன் கொடையிலே சிறந்தவன், புலவர்களை பாதுகாப்பவன், நல்ல பண்புகளை உடையவன். ஆயினும் நிலத்தின் இயல்பு நீரை மாற்றுவது போல அவனுடைய அமைச்சர்களில் சிலர் அவனுக்கு தீய எண்ணத்தை உண்டாக்கினார்கள். மன்னனாக பிறந்தாலே மண்ணாசை பற்றி கொள்ளும். அமைச்சர்களுடைய தூண்டுதலும் சேர்ந்தால் அது பெருகி தீயாக மூண்டுவிடும். மாந்தனஞ்சேரல் இரும்புரையை சில அமைச்சர்கள் நெருங்கி பேசினார்கள். பாண்டி நாட்டில் இப்போது ஒரு குழந்தை அரசாளுகிறது. பால்மணம் மாறா பாலகனை அரசனாக பெற்ற பாண்டிய மக்கள் எப்படித்தான் வாழப்போகிறார்களோ என்று பேச்சை தொடங்கின. இதுவரையில் வாழ்ந்தது போலத்தான் வாழ்வார்கள் என்றான் சேரன். அப்படி சொல்வதற்கில்லை. அரசன் திறமையுடையவனாக இராவிட்டால் ஆட்சி நன்றாக இருக்காது. இளம் குழந்தைக்கு அரசல் எப்படி தெரியும்? உடனிருக்கும் அமைச்சரும் படைத்தலைவரும் தம்முடைய போக்கிலேதான் நாட்டை ஆழ்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். தன்னலம் பெருகிய உலகத்தில் ஒவ்வொருவனும் தனக்கு மிகுதியான ஊதியம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவர்களுக்குள் மன வேறுபாடு நேரும், ஒற்றுமை குலையும், ஆட்சி சிதைவரும். இத்தகைய செயல்களைக் கண்டு அருகில் உள்ள அரசர்கள் எளிதிலே நாட்டை கைப்பற்றிக் கொள்வார்கள். அதற்காக நாம் என்ன செய்வது? பாண்டிய நாட்டுக்கு வந்த கவலையை நாம் ஏற்றுக்கொண்டு வருந்துவானேன் என்று கேட்டான் சேரமன்னன். கவலைப்பட வேண்டாம். வேறு ஒரு அரசன் கொண்டு போகிறதை நாமே எடுத்துக்கொள்ளலாமே. பாண்டிய நாட்டை கைப்பற்றலாம் என்று சொல்கிறீரா? மன்னர் பிரானுக்கு நாடு விரிவடைய வேண்டும் என்று விருப்பம் இல்லாவிட்டால் அதை பற்றி கவலை வேண்டாம். இல்லை இல்லை, உம்முடைய யோசனை என்ன? அதை தெளிவாக சொல்லும். நமக்கு வேண்டிய படைகள் இருக்கின்றன. பல காலம் போர் செய்யாமல் வீரர்கள் தோல் தினவெடுத்து கிடக்கிறார்கள். பாண்டிய நாட்டு அரசனும் குழந்தை. இப்போது நாம் மதுரையை முற்றுகையிட்டால் எளிதில் கைப்பற்றலாம். இத்தகைய சந்தர்ப்பம் என்றும் இருந்ததில்லை, இனியும் நேராது. அரசனுக்கு மண்ணாசை தோன்றியது. அது வளர்ந்து பெரிய உருவம் எடுத்தது. யானையின் கண்ணை போன்ற சிறிய கண்ணை உடையவனாதலால் யானைக்கட்சே என்று அவனை வழங்கினார்கள். அவன் புறக்கண் சிறியதாக இருந்ததைப் போல அகக்கண்ணும் சிறியதாகிவிட்டது போலும். அமைச்சன் கூறியதை நம்பி ஆசையை வளர்த்தானே அன்றே தானே ஆய்ந்து பார்க்கவில்லை. படைகளை ஆயத்தம் செய்தான். புதிய படைகளையும் சேர்த்தான். பெரும் போராக மூள இடம் இல்லை என்று அமைச்சர்கள் சொன்னார்கள். ஆதலால் பெரும் படை திரட்டவில்லை. சேரமான் படை திரட்டுகிறான். மதுரையை தாக்க வேண்டும் என்பது அவன் எண்ணம் என்ற செய்தியை ஆராய்ச்சியில் வல்ல ஒற்றர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த செய்தியை முதலில் நெடுஞ்செழியனிடம் தெரிவிக்காமல் அமைச்சர்கள் தமக்குள்ளே கலந்து ஆராய்ந்தார்கள். கடைசியில் அரசனுக்கு தெரிவித்து தக்கபடி பாதுகாப்புக்குரியவற்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அரசனிடம் செய்தியை தெரிவித்த போது அவன் திடுக்கிடவில்லை. நல்ல சந்தர்ப்பம் வருகிறது.
பாண்டிய வீரர்களின் வீரத்தையும் உங்களுடைய அறிவையும் என்னுடைய மனத்தின்மையையும் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இருந்த இடத்தில் இருந்தபடியே இந்த பயிற்சி கிடைப்பது எனக்கு பெரிய ஊதியம் என்று அதை வரவேற்றார். சிங்கக்குட்டி என்று ஒருவர் சொன்னது எவ்வளவு பொருத்தம்! அரசன் இளையவன் என்ற ஒன்றை மாத்திரம் எண்ணி சேரன் முற்றுகையிட வருகிறான் என்பதை மதுரையில் உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். மற்றவர்களை அவன் மறந்துவிட்டான். மதுரை எப்போதும் மாற்றானுக்கு இடம் கூடாது என்பதை உணரப்போகிறான் என்று பேசிக்கொண்டார்கள். போர் மூண்டது. மாந்தரஞ்சேரல் இரும்பொறை மண்ணாசைக்கு அடிமையாகி தானே படைத்தலைமை தாங்கி நேரே பாண்டிய நாட்டுக்குள் புகுந்து விட்டான். நாட்டின் எல்லையை கடந்து சிறிது தூரம் வந்துவிட்டான். நெடுஞ்செழியன் இளையவனாக இருந்தும் தானே போர் முனைக்கு போக வேண்டுமென்று துடிதுடித்தான். சேரன் படையின் அளவை ஒற்றர்களின் வாயிலாக முன்பே தெரிந்து கொண்டிருந்தனர் படைத்தலைவர்கள். அந்த படையை எளிதில் புறங்கண்டு விடலாம் என்று தெளிந்தார்கள். அரசன் போருக்கு செல்ல வேண்டுமென்று துடிப்போடு இருப்பதை உணர்ந்த அமைச்சர் தலைவர் அவனை அணுகி தம் கருத்தை கூறினார். இந்த போர் மிகவும் சிறிய போராகவே இருக்கும் என்றும், மாற்றான் வலிமையை தெரியாமல் சிறிய படையுடன் சேரன் வந்திருக்கிறான் என்றும் எடுத்துக்காட்டினார். முதன் முதலாக நம்மை நாடி வரும் வெற்றி மகளை ஏற்க வேண்டாமா என்றான் அரசன். அதற்குரிய பருவம் உண்டு என்று பணிவாகச் சொன்னார் அமைச்சர். நான் இளையவன் என்று அஞ்சுகிறீர்களா என்று கேட்டான் நெடுஞ்செழியன். இல்லை இல்லை, இந்த போர் சிறு போர். இதில் பெறுவது பெருவெற்றி ஆகாது. அரசர் பிறனுடைய கன்னி போர் பெரிய போராக இருந்தால் வெற்றியும் பெரியதாக இருக்கும். இது காலில் குத்திய முள்ளை எடுத்தறிவது போல முடியப் போகும் போர். இதை போர் என்று சொல்வதே நம் வீரத்துக்கு இழுக்கு. சில நாளிகைகளில் சேரனை அடிபணிய செய்து சிறைபிடித்து வருகிறேன் என்று படைத்தலைவர் கூறினார். அரசன் தன் ஆர்வத்தை அடக்கிக் கொண்டான். பாண்டி நாட்டின் எல்லையில் எதிர்ப்பு ஒன்றும் இல்லாததை கண்ட சேரமான் தன் படையை நாட்டுக்குள்ளே செலுத்தினான். பாண்டிய நாட்டு படைத்தலைவருக்கு அவனை சிறை செய்ய வேண்டும் என்று ஆசை. ஆதலால் சிலந்தி தன் வலையில் ஈ விழுமட்டும் காத்திருப்பது போல சும்மா இருந்தார். தம் நாட்டு எல்லை தாண்டி உள்ளே சிறிது தூரம் வந்த பிறகு சென்று எதிர்த்தார். மதுரை படையும் சேரன் படையும் கை கலந்தன. சேரன் படையை பாண்டிய படை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டது. சில நாழிகையே கடுமையாக போர் நிகழ்ந்தது. தம் நாட்டின் எல்லைக்குள்ளே அகப்பட்டுக் கொண்ட பகைவர் படையை எளிதிலே வென்றுவிடலாம் என்று படைத்தலைவர் எண்ணியது நிறைவேறியது. சேரமான் வகை தெரியாமல் அகப்பட்டுக் கொண்டான். போரில் மடிந்தவரும் தம் நாட்டை நோக்கி ஓடினவரும் போக எஞ்சியவர்கள் சிலரே. ஓடுவார் ஓடட்டும் என்று விட்டுவிட்டார் தலைவர். ஆனால் தாம் கூறிய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி சேர அரசனை வெளிச்செல்லாதபடி காக்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டார். அவன் சிறைப்பட்டான். சிறைப்பட்ட சேரனுடன் வெற்றி மிடுக்கோடு படைத்தலைவர் நெடுஞ்செழியனை அணுகினார். அவனுடைய பெருந்தன்மையை என்னவென்று சொல்வது? சிங்காதனத்திலிருந்து எழுந்து வந்து எதிர்கொண்டழைத்தான் அந்த வீரனை. இந்த சேரர் பெருமானை நல்ல மாளிகையில் ஊனுக்கும் உறக்கத்துக்கும் இடையூறு வராமல் பாதுகாத்து வர வேண்டும் என்று அவன் கூறிய போது யாவரும் அவனுடைய பண்பை வியந்தனர். பெரிய அரசனாகிய சேரனை குற்றம் செய்தவரை இடும் சிறையிலா இடுவார்கள்? பெரிய மாளிகையில் சிறை வைத்தார்கள். வேண்டிய பொருளை வேண்டிய போதெல்லாம் அளிக்க திட்டம் செய்தார்கள். அவன் வெளியே தன் விருப்பப்படி செல்ல இயலாதே அன்றி வேறு வகையில் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. இசைப்பாடும் மகளிரும் கூத்தியரும் விரலியரும் அவனுக்கு முன் பாடியும் ஆடியும் அவனை மகிழ்வித்தனர். சுவைமிக்க உணவு அளித்தனர். சுதந்திரம் இல்லாத வாழ்வில் அமுதமே கிடைத்தாலும் மானமுடையவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்களா? மாந்தரஞ்சேரல் இரும்பரை இப்போதுள்ள தன் நிலையை நினைத்து பார்த்தான். அறிவற்ற அமைச்சரின் வார்த்தைக்கு செவி கொடுத்த தீமை இப்படி விளைகிறதென்று எண்ணி ஏங்கினான். தன் அருமை சேர நாட்டையும் நகரத்தையும் மனைவி மக்களையும் விட்டு பிரிந்து வாழும் வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக உணர்ந்து தவித்தான். பாட்டும் கூத்தும் அவனுக்கு இப்போது இனிக்குமா? கூட்டுக்குள் கிளியை அடைத்து கொஞ்சுவது போல அவனுக்கு தோன்றியது. அவன் எண்ணமெல்லாம் எப்படி அந்த சிறையில் நின்று விடுபட்டு செல்வது என்பதில் கவிந்திருந்தன. கட்டுக்காவல் கடுமையாக இல்லை. பாண்டிய அரசனுடைய பெருந்தன்மையை அவன் தன் உள்ளத்துக்குள் பாராட்டினான். அவ்விளைய அரசன் அப்போது என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே. இது சிறையா? தன் நிலைக்கு சிறையை ஒழிய வசதிகளில் ஏதேனும் குறைவுண்டா? இந்த எண்ணங்கள் அவனுக்கு தோன்றினாலும் அவை அவனுக்கு உரிமை வாழ்வில் உண்டான ஆசையை மாற்றவில்லை. எப்படியாவது அங்கிருந்து புறப்பட்டுவிட வேண்டும் என்று உறுதி கொண்டான். ஒருவருக்கும் தெரியாமல் காவலாளர் சோர்ந்திருக்கும் செய்தி அறிந்து ஓடிவிட வேண்டும் என்று திட்டமிட்டான். தன் வீரத்துக்கு அடுக்காத செயல்தான். ஆயினும் வேறு வழி இல்லையே. அவன் எண்ணம் கைகூடியது. பாண்டிய அரசனுக்கும் இவனை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இதற்குள் அவன் தன் பிழையை எட்டி வருந்துவான் என்று நினைத்தான். ஆதலால் அவனுக்கு எந்தவிதமான தீங்கும் நடவாமல் இருக்க வேண்டுமென்று வற்புறுத்தினான். விருந்தினனைப் போல உபசாரம் செய்ய வேண்டும் என்று பணித்தான். இந்த நிலையில் கடுமையான காவல் எவ்வாறு இருக்கும்? ஒரு நாள் கிளி தப்பி ஓடிவிட்டது. அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பரை சிறையின் என்றும் தப்பி ஓடிவிட்டான். பெற்றேன் பிழைத்தேன் என்று தன் மாநகரை போய் அடைந்தான்.
சிறைப்பட்ட சேரன் தப்பி ஓடிவிட்டான் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் அறிந்தான். காவலாளர்கள் அரசன் என்ன செய்வானோ என்று அஞ்சி நடுங்கினார்கள். படைத்தலைவரது தண்டனைக்கு தாம் ஆளாக வேண்டும் என்பதில் அவர்களுக்கு சிறிதும் ஐயம் உண்டாகவில்லை. ஆனால் அரசன் பெருந்தன்மை இப்போதும் புலப்பட்டது. நாம் சேரனை விருந்தாளியாக வைத்து பாதுகாத்தோம். சிறைப்பட்டவன் என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றாதபடி அவன் சுகமாக இருந்தான். காவலர்களுக்கே அவன் சிறைப்பட்டிருக்கிறான் என்று நினைவு இல்லாமல் போயிருக்கும். அதனால் சோர்ந்து விட்டார்கள். குற்றமில்லை, இனிமேல் இப்படி நடவாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி அருள் பாலித்தான். சேரன் ஓடிப்போய்விட்டானே என்று ஒரு அமைச்சர் அங்கலாய்த்தார். போனால் போகட்டுமே, எத்தனை நாளைக்கு அந்த யானையை கட்டி தீனி போடுவது? நாம ஒரு நாள் பெருந்தன்மையோடு உன் ஊருக்கு போய் வா என்று அனுப்பியிருப்போம். அதனால் நமக்கு பெருமை வந்திருக்கும். அந்த பெருமையை நமக்கு அளிக்காமல் திருட்டுத்தனமாக ஓடிவிட்டான் என்ற சிறுமையை தான் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். அவன் செய்த பேதமை செயலுக்கு எதுகாரும் உரிமையை இழந்து பிணிப்புற்றிருந்ததே போதும். பாவம், இனியாவது தன் வலிமை அறிந்து தன் நாட்டில் செய்ய வேண்டியதை செய்யட்டும். அரசனா பேசுகிறான்? இளமை பிராயத்தில் இத்தனை அறிவும் சால்வும் எப்படி வந்தன இவனுக்கு என்று கேட்ட சான்றோர்கள் வியந்தார்கள். அரசவை புலவர் மாங்குடி மருதனார் உள்ளம் புரித்தார். பாண்டிய நாடு நல்ல பண்புடைய மன்னனை பெற்றிருக்கிறதென்று உணர்ந்து கொண்டதனால் வந்த மகிழ்ச்சி அது. அத்தியாயம் 2. வஞ்சினம் வெடித்தது. இந்த முறை சோழனுக்கு பாண்டிய நாட்டின் மேல் ஆசை விழுந்தது. ஆனால் அவன் மாந்தரஞ்சிரல் இரும்புறையைப் போல ஆராயாமல் செயலில் புக விரும்பவில்லை. அரசன் புதியவனாக வந்திருந்தாலும் பழம்படைகள் மதுரையில் மிகுதியாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். எவ்வளவு படைகள் இருந்தாலும் தக்க தலைவன் இருந்தாலன்றே படையின் ஆற்றல் பயன்படாது. இளமை பருவமுடைய நெடுஞ்செழியனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? ஏதோ பைத்தியக்காரத்தனமாக மாந்தரஞ்சிரல் ஆராயாமல் சென்று அகப்பட்டுக் கொண்டான். எப்படியோ தப்பி வந்துவிட்டான். தக்கபடி படைபலத்தை கூட்டிக் கொண்டு சென்று எதிர்த்தால் தடையின்றி பாண்டி நாட்டை அடிமைப்படுத்திவிடலாம். இந்த நெறியிலே சென்றன அவன் எண்ணங்கள். சோழ அரசனிடம் படை இருந்தது. ஆனால் அது போதாதென்று தோன்றியது. இத்தனைக்குத்தனை மிகுதியான படைகளை சேர்த்து கொள்ள முடியுமோ அத்தனைக்கத்தனை வெற்றி உறுதி என்று தேர்ந்து அதற்காகும் வழி என்னவென்று ஆராய்ந்தான். தான் மாத்திரம் படையை பெருக்கிக் கொண்டால் போதாதென்று நினைத்தான். மற்ற நாட்டு மன்னர்களையும் துணையாக பெற்றால் பாண்டியனை வெல்லலாம். சேரன் முன்பே பாண்டியனிடம் தோல்வியுற்றவன். அவன் தனியே இனி போருக்கு செல்ல மாட்டான். ஆயினும் அவன் உள்ளத்தில் பகைக்கணல் அவிந்திராது, கொழுந்துவிட்டெறிந்து கொண்டே இருக்கும். அவனை துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம். போதுமா, இன்னும் பலரை துணைவராக சேர்த்துக் கொள்ள விரும்பினான். பாண்டியனை வெற்றி கொள்ள யார் யார் வருகிறீர்கள் என்று வெளிப்படையாக முரசறைந்து விளம்பரப்படுத்தவில்லையே ஒழிய ஊர் ஊருக்கு ஆள் அனுப்பி தன் கருத்தை தெரியப்படுத்தி அவர்களுடைய கருத்தை அறிந்து வரச் செய்தான். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் முடையுடை மன்னர்கள் மூவர் இருந்தார்கள். தொன்று தொட்டு வரும் அரச குலத்தைச் சார்ந்த சேர, சோழ, பாண்டியர்களாகிய மூவரையும் சிறப்பித்து பாராட்டுவது வழக்கு. அவர்களை அல்லாமல் அங்கங்கே உள்ள கொங்கு நாடு முதலிய நாடுகளை ஆண்ட சிற்றரசர்களும் இருந்தார்கள். இந்த இரு வகையினர்களை அல்லாமல் வேளிர் என்று வழங்கும் தலைவர்கள் பலர் பல இடங்களில் இருந்தார்கள். அவர்கள் தம்முடைய ஊர்களில் உள்ள மக்களையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களையும் ஆண்டு வந்தார்கள். இக்காலத்தில் ஜமீன்தார்கள் என்றும் பழையக்காரர்கள் என்றும் வழங்குபவர்களைப் போன்ற நிலை படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அடங்கியவர்கள் அல்லர். நிலமுடைய வேளாண்குடியிலே பிறந்தவர்கள். அவர்கள் வேளிர்களுக்குள் ஒழுக்கத்தாலும் கொடையாலும் சான்றாண்மையாலும் சிறந்தவர்கள் பலர் இருந்தார்கள். சிலர் தமக்குள்ளே சண்டையிட்டார்கள். பெரு மன்னர்களுக்குள் போர் நிகழ்ந்தால் அவர்களுக்கு துணையாகச் சென்று போரில் ஈடுபடுவதும் உண்டு. போர் வீரர்களையும் யானை முதலிய படைகளையும் அவர்கள் வைத்து தம் ஆட்சிக்குட்பட்ட ஊர்களை பாதுகாத்து வந்தார்கள். சோழ நாட்டிலும் பிற இடங்களிலும் உள்ள வேளிரையும் குறுநில மன்னரையும் சேரனையும் தனக்கு படைத்துணையாக சேர்த்துக் கொள்ளும் முயற்சியை சோழன் மிக வேகமாக செய்து வந்தான். எத்தனை பேர் சேர்ந்து போரிட்டாலும் வெற்றியிலே பங்கு கொடுக்கலாம். பாண்டிய நாடு எவ்வளவு விரிந்தது! 20 பேர்கள் போரிட்டு வெற்றி பெற்றால் அந்த 20 பேர்களுமே அந்த நாட்டை பங்கிட்டுக் கொள்ளலாம். அந்த நாட்டிலே எந்த பொருள் இல்லை. சோழன் முயற்சி பலிக்கும் என்றே தோன்றியது. முதலில் அவன் சேரனுடைய உடன்பாட்டை பெற்றான். போர் பாண்டிய நாட்டு எல்லைக்கு வெளியே நடந்தால் நான் அவசியம் படையுடன் வந்து சேர்ந்து போரிடுகிறேன் என்று சேரன் உறுதி கூறினான். ஒரு முறை பாண்டிய நாட்டின் எல்லைக்குள்ளே புகுந்து அகப்பட்டுக் கொண்டவன் அல்லவா? சோழ நாட்டில் அழுந்தூர் என்ற ஊரில் திதியன் என்னும் வேள் ஒருவன் இருந்தான். அவன் வீரத்தில் சிறந்தவன். குறுக்கை என்னும் இடத்தில் அன்னை என்பவனோடு போர் செய்து அவனை வென்றவன் அவன். கோசர் என்னும் கூட்டத்தினரோடு பொருது அளித்தவன். அவனிடம் சோழன் தன் கருத்தை தெரிவித்த போது அவன் தன்னிடமுள்ள படைகளோடு துணை வருவதாக ஒப்புக்கொண்டான். சேரனும் திரியனும் இணங்கி வந்தபோது சோழனுக்கு போரில் வெற்றியே கிட்டியது போன்ற மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. பொருணன் என்ற வேள் ஒருவனும் இந்த முயற்சியில் சேர்ந்து கொண்டான்.
வேற்று நாட்டில் உள்ள வேளிர்களையும் சேர்த்து கொண்டால் நலம் என்று அவர்கள் எண்ணினார்கள். எருமையூரனை கேட்டால் ஒரு கால் அவனும் சேரலாம் என்று சேரன் சொன்னான். இன்று மைசூர் என்று வழங்கும் ஊருக்கு வடமொழியில் மகிஷபுரம் என்று பெயர். அதுவே எருமையூர் என்று தமிழில் வழங்கியது. அக்காலத்தில் அது பெரிய அரசாக இருக்கவில்லை. அதை ஒரு வேளே ஆண்டு வந்தான். குறுநில மன்னன் என்றே சொல்ல வேண்டும். அவனிடம் சிறந்த படை ஒன்று இருந்தது. சோழன், திதியன், பொருணன் மூவரும் அவனிடம் சென்றனர். சேரன் துணை வருவதாக இருப்பதையும் சொல்லி தம் கருத்தை தெளிவாக சொன்னார்கள். வலியவரும் செல்வத்தை வேண்டாம் என்று சொல்வார் யார்? பாண்டிய நாட்டின் வளத்தை பற்றி எருமையூரான் முன்பே கேட்டிருக்கிறான். மதுரை மாநகர் இந்நாட்டில் வேறு எங்கும் காணாத சிறப்புடையதென்பதை புலவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறான். அரசனோ இளையவன், நாடோ பெரிது, நாம் வென்றால் நமக்கு கிடைக்கும் பொருள் அளவற்றது என்று சோழனும் பிறரும் சொல்ல சொல்ல எருமையூரானுக்கு நாவில் நீர் ஊறியது. உங்கள் கருத்துக்கு இணங்குகிறேன் என்று உடன்பட்டான். இன்னும் யார் யாரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று கேட்டான் சோழன். அந்த பக்கங்களில் யாரேனும் தக்க படை வலிமையுடன் இருந்தால் துணையாக சேர்த்துக் கொள்ளலாமே என்பது அவன் எண்ணம். படை பெருக பெருக வெற்றி உறுதிப்படும் அல்லவா? விரைவிலும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிவிடலாம். எருமையூரான் இரண்டு பேரை சொன்னான். துவார சமுத்திரத்தில் புலிகடிமால் மரபில் வந்த இருங்கோவேள் மான் இருக்கிறான், அவனை கேளுங்கள். தகடூரில் எழினி என்னும் வேள் இருக்கிறான், அவனை உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். அவனையும் துணை சேர்த்து கொள்ளலாம். இன்னும் போதும் போதும், இப்போதே நாம் ஐந்து பேர் இருக்கிறோம். ஐந்து பேர் சேர்ந்து 100 வரை முறியடித்த நாடு இது. நீங்கள் சொன்ன இருவரையும் அணுகி கேட்கிறோம். உடன்பட்டால் சேர்த்துக் கொள்கிறோம், இல்லையானால் நாம் ஐவரும் போதும். இந்த உலகம் முழுவதுமே வென்றுவிடலாம் என்றான் சோழன். எருமையூரான் சிரித்துக் கொண்டான். பல காலமாக புகழ் படைத்து விளங்கும் பாண்டியனது பேரரசை எளிதிலே குறைத்து விடலாம் என்று நான் நினைக்கவில்லை. பலருடைய துணை வலி இருந்தால் அது இயலும் என்றான். சோழன் முதலில் இருங்கோவேள் மானிடம் சென்றான். மிக பழங்காலத்தில் வடநாட்டிலிருந்து வந்து குடியேறிய வேளிர்களில் ஒருவனுடைய வழி வந்தவன் அவன். அவனுடைய குல முதல்வன் ஒரு முனிவரை காப்பாற்றும் பொருட்டு புலியோடு பொருது அதனை கொன்றான். அதனால் அவனுக்கு புலிகடிமால் என்ற சிறப்பு பெயர் வந்தது. அப்பெயரை அவன் வழி வந்தவர்களுக்கும் சாத்தி வழங்குவது மரபாகிவிட்டது. துவார சமுத்திரம் என்னும் ஊரை துவரை என்று தமிழ் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். புலிகடிமால் மரபை ஹொய்சால் வம்சம் என்று இப்போது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிக்கிறார்கள். வீரம் செறிந்த மரபு அது. இருங்கோவேள் மானிடம் சோழனும் பிறரும் சென்று பேசி அவனையும் தம் கட்சியில் சேர்த்து கொண்டனர். தகடூரை ஆண்ட எளினியும் அவர்களுக்கு துணையானான். முடியுடை மன்னராகிய சோழனும் சேரனும் திதியன், பொருணன், எருமையூரன், இருங்கோவேள்மான், எளினி எனும் ஐம்பெரு வேளிரும் ஒன்றுபட்டு பாண்டியனை எதிர்த்து வென்று பாண்டிய நாட்டை தமக்குள்ளே பங்கு போட்டுக் கொள்ள திட்டமிட்டனர். அவரவர்கள் தம்பால் இயன்ற அளவுக்கு படகை கூட்டுவதாக உறுதி பூண்டனர். எல்லாருக்கும் ஊக்கம் உண்டாக்கி முன் நின்று போரை நடத்த முன்வந்தான் சோழன். சோழனும் பாண்டியனும் பரம்பரை வைரிகள். தன்னுடைய முயற்சி வர வர எண்ணிய திசையிலே எண்ணியபடி நிறைவேறி வருவதை எண்ணி எண்ணி இருமாந்தான் சோழன். தன் தலையில் பாண்டி நாட்டு மணிமுடியே ஏறிவிட்டது போன்ற கற்பனையில் அவன் கிடந்து தடுமாறினான். உடனே மதுரைக்கு சென்று முற்றுகையிட்டு பாண்டியனை சிறைப்பிடிக்க வேண்டுமென்ற ஆத்திரம் அவனிடம் உண்டாயிற்று. நினைத்தவுடன் நடப்பதாக இருந்தால் இவ்வளவு முயற்சியும் அல்லலும் எதற்கு? ஒருவாறு அவர்கள் ஏற்பாடுகள் நிறைவேறின. யார் யார் எப்போது எப்படி வந்து சேர்வது என்று யோசித்தார்கள். அவரவர்கள் வெவ்வேறு திசையில் வந்து தாக்கலாம் என்று முதலில் பேச்சு எழுந்தது. அப்படியானால் ஒவ்வொருவரையும் எளிதில் பாண்டிய படை வென்றுவிடக்கூடும் என்று அஞ்சினர். படையின் சிறு சிறு பகுதியை ஒவ்வொரு இடத்திலும் அனுப்பி பொழுதுபோக்கு செய்துவிட்டு பெரிய படை இருக்கும் இடத்தில் பெரும்பாலான படைகளை கொண்டு வந்து பொழுது அழித்து அடுத்து வேறிடத்துக்கு வந்து போரிடலாம். இப்படியே யாவரையும் பாண்டியன் அழித்து விடலாம். ஆதலின் எல்லோரும் ஒருங்கே ஒரே திசையில் சென்று போர் செய்தலே நலம் என்று தீர்மானித்தனர். இருபெரு மன்னரும் ஐம்பெரு வேளிரும் போர் முழக்கம் செய்துவிட்டனர். முன்னறிவிப்பு இல்லாமல் போர் செய்வது அக்காலத்தில் வழக்கமன்று. போர் நிகழ்வதற்கு முன் அதனை அறிவிப்பதோடு பகையரசன் நாட்டில் உள்ள பெரியோர்களையும் மங்கையரையும் குழந்தைகளையும் வேறிடத்துக்கு போய்விடும்படி எச்சரிப்பார்கள். போரில் அவர்களுக்கு ஊறுபாடு நிகழக்கூடாது என்பது பகைவர்கள் கருத்து. பிறகு ஆணிரைகளை ஓட்டி வந்து விடுவார்கள். அவற்றுக்கு தீங்கு நேரக்கூடாது. சண்டைக்கு எடுபிடி மாடுபிடி என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது இந்த ஆணிரை கொள்ளும் வழக்கத்தையே புலப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு முறையை மேற்கொண்டு போர் நிகழ்த்தியதால் அறப்போர் என்று சொன்னார்கள். போர் முழக்கம் நெடுஞ்செழியன் காதில் விழுந்தது. 7 பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்தான். குடிமக்களில் சிலருக்கு சற்றே அச்சம் தோன்றியது. இன்னும் பிள்ளைப்பிராயம் நீங்கவில்லை, அதற்குள் இவ்வளவு பேரோடு எப்படி பொறுவது என்று தமக்குள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் பாண்டிய மன்னன் குதித்தெழுந்தான்.
உலகமே எதிர்த்து வந்தாலும் அஞ்சாதவனைப் போல மிடுக்கோடு பேசினான். ஆயிரம் எலிகள் வந்துவிட்டனவே என்று பாம்பு அஞ்சுவதில்லை. பெரிய யானையாயிற்றே என்று சிங்கக்குட்டி சோர்ந்து போவதில்லை. மூட்டை மூட்டையாக பஞ்சு இருக்கிறதே என்று நெருப்பு நிற்பதில்லை. ஏழு பேர் தலைவர் ஒரு படைக்கு என்றால் அதுவே அதற்கு குறை. படை முழுவதும் ஒருவர் தலைமையில் இயங்கினால்தான் அதன் வீரம் அனைத்தும் பகைவனை எதிர்ப்பதில் பயன்படும். தலைவர்கள் பலரானால் கருத்து வேறுபாடு ஒவ்வொரு கணத்தும் எழும் என்று அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்தவனைப் போல் அவன் பேசினான். அத்தனையும் உண்மை. அமைச்சரும் படைத்தலைவர்களும் வியந்தார்கள் என்று மட்டும் சொன்னால் போதுமா? அவர்களுக்கு சிறிதளவு இருந்த ஐயமும் பஞ்சாய் பறந்து போய்விட்டது. இந்த அரசனை தலைவனாக பெற்று போர் செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று யாவரும் ஒருமுகமாக கூறினர். அரண்மனையில் இருந்த சிலர் நெடுஞ்செழியனது இளமையை நினைத்து அஞ்சியது அவனுக்கு தெரிய வந்தது. பகைவர்களும் இவன் சிறிய பையன் என்று எழியதாக கேள்வியுற்றான். அவன் கண்களில் கரல் கொப்பளித்தது. நெஞ்சில் வீரம் கனன்றது. அரச குலத்தின் மிடுக்கு அவன் நாவில் உருவாகியது. வஞ்சினம் கூறத் தொடங்கினான். இதை யாவரும் கேளுங்கள். இவன் நாட்டை பெரிதென்று பாராட்டி சொல்கிறவர்களை பார்த்து சிரிக்கத்தான் வேண்டும். இவன் சிறியவன், இவனால் என்ன செய்ய முடியும் என்று அவ்வேந்தர்கள் பேசிக் கொள்கிறார்களாம். பெரிய பெரிய யானைகளும் தேரும் மாவும் படை வீரர்களும் மிகுதியாக இருப்பதாக எண்ணி இருமாந்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டிய நாட்டு வீரர்களுடைய வலிமையை எண்ணி அவர்கள் அஞ்சவில்லை. சேரனுக்கு பழைய கோபம் வேறு இருக்கும். என்ன என்னவோ சிறுசொர் சொல்லி எள்ளி நகையாடுகிறார்களாம். ஆம் ஆம், அப்படித்தான் அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் என்று அரசவையில் சிலர் தமக்குள் கூறிக்கொண்டனர். அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். பாண்டி நாட்டின் சிறப்பை உணராதவர்கள். இந்த மண்ணின் வீரத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள். என் இளமையையும் சிறிய உருவையும் பார்த்து ஏமாந்து போய்விட்டார்கள். இந்த சிறிய உடம்பில் இமயமலையை பதம் பார்த்த வழுதியின் ரத்தம் ஓடுவது அவர்களுக்கு தெரியவில்லை. கடலளவும் தன் நாட்டை விரித்து முன்னீர் வடிம்பிலே தன் அடியை வைத்து அது தன் பாதத்தை அலம்ப நின்ற பெருவிரல் படைத்த பாண்டியன் உடம்பிலே அன்று இருந்த மிடுக்கு இந்த உடம்பிலும் இருப்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. மன்னரை புறங்கண்டு வெற்றி கொடி நாட்டி வேள்வி செய்த முதுகுடுமி பெருவழுதியின் வலிமை இன்னும் பாண்டிய பரம்பரையிலே குன்றாமற் சுழர் விடுவதை எண்ணி பார்க்க அவர்களுக்கு நேரமில்லை, அறிவில்லை, விதியும் இல்லை போலும். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பேச்சில் மிடுக்கு ஏறியது. கனல் குமரியது. வீரம் வெடித்தது. சொற்கள் அம்புகளைப் போல அடுக்கடுக்காக வேக வேகமாக சூடாக வெளிவந்தன. அவையில் இருந்தவர்கள் மூச்சையும் அடக்கிக் கொண்டு கேட்டார்கள். என்னுடைய வலிமை தெரியாமல் சிறு சொல் சொல்லிய வேந்தரை பொருது அவர்கள் அவ்வளவு பேரையும் வென்று அவர்கள் முரசத்தையும் அவர்களையும் ஒருங்கே கை கொள்ளாவிட்டால் என் குடை நிழலில் வாழ்கிற குடிமக்கள் பாதுகாப்பை காணாமல் எங்கள் அரசன் கொடியவன் என்று கண்ணீர் விட்டு தூற்றும் கொடுங்கோலை உடையவனாகுக. உயர்ந்த பெருமையையும் சிறந்த கேள்வியையும் உடைய மருதனாரை முதல்வராக உடைய உலகத்தோடு நிலை பெற்ற பலர் புகழும் சிறப்பையுடைய புலவர்கள் என் நாட்டை பாடாமல் போகட்டும். என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும் உறவினர்கள் துன்புறும்படியும் என்னிடம் இறப்பவர்களுக்கு ஈயாமற் போகும்படியும் வறுமை என்னை வந்து அடையட்டும் என்று அரசன் வஞ்சினம் கூறி முடித்தான். சிறிது நேரம் அவையில் பூசி விழுந்தாலும் கேட்கும் மௌனம் நிலவியது. மெல்ல மங்குடி மருதனார் பேசினார். அரசே, பாண்டிய குலத்தின் குருதி எப்படி கொதிக்கும் என்பதை இன்று நன்றாக உணர்ந்தேன் என்றார். அவர் ஒருவர்தாம் அப்போது பேச முடியும். அவரும் சுருக்கமாக பேசினார். குலத்தின் பெருமைக்கு ஏற்ற வஞ்சினம் இது. உனக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். நீ நீடு வாழ்க என்று வாழ்த்தினார். அவை கலைந்தது. போருக்கு ஆயத்தங்கள் நடைபெற்றன. அரசன் தான் கூறிய வஞ்சினத்தை கவிதையாகவே அமைத்துவிட்டான். அவனும் தமிழ் புலமையில் சிறந்தவன். உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கி காட்டும் அந்த கவிதை புறநானூற்றில் இன்றும் ஒளிர்கிறது. அத்தியாயம் 3. தலையாலங்கானத்து பெரும் போர். அரசன் போருக்கு புறப்பட்டு விட்டான். இவ்வளவு இளம் பிராயத்தில் யார் போருக்கு சென்றிருக்கிறார்கள்? இளமையில் அரசுக்கட்டில் ஏறிய அரசர்கள் உண்டு. ஆனால் இவன் இன்னும் பிள்ளை பருவம் தாண்டவில்லை. அதற்குள் வில்லை ஏந்தி கொண்டான். என்ன வீரம், என்ன வீரம்! இவனுடைய அறிவையும் குலப்பெருமையையும் எப்படி பாராட்டுவது? இவன் முன்னோர்கள் போருக்கு புறப்பட்டால் இதோ இந்த நகரத்தின் வாசலில் உள்ள குளிர்ந்த பொய்கையில் மூழ்குவார்கள். வேப்பந்தளிரை சூடிக்கொள்வார்கள். இவனும் அந்த மரபு தவறாமல் செய்கிறானே. மூதூர் வாயிலில் பனிக்கயத்தில் மூழ்கினான். பொது விடத்தில் உள்ள வேம்பின் தளிரை அணிந்தான். மத்த யானை புறப்பட்டது போல புறப்பட்டு விட்டானே. இவனை எதிர்க்க வந்த பகைவர்கள் ஒருவரா இருவரா? பலர் அல்லவா? அவர்கள் அனைவரையும் இன்றே போதுக்குள் இவன் அழித்துவிட முடியுமா? சிலர் எஞ்சுவார்களோ என்று புலவர்கள் பாராட்டினார்கள். இடைக்கொன்றூர் கிழார் என்னும் புலவர் இந்த நிகழ்ச்சிகளை அப்படியே கவியில் வைத்து பாடினார். போரை பற்றி இவ்வளவோ செய்திகளை அறிந்திருக்கிறோம். பல போர்களை பற்றி கேட்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்
இத்தகையதொரு போரை பற்றி கேட்டதே இல்லை என்றார் இடைக்குன்றுகிழார். அகிலில் நின்ற புலவர், எதை எண்ணி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஒரு அரசனை மற்றொரு அரசன் தாக்குவது உண்டு, ஒருவனை ஒருவன் எதிர்த்து அழிதலும் உண்டு. அது புதுமை என்று உலகத்தில் எங்கும் நடக்கும் இயற்கை. ஆனால் இதற்கு முன் இந்த மாதிரி நடந்ததை கேட்டதே இல்லை. இதுவும் சண்டைதானே? இதில் 7 பேரோடு இளம் பருவமுடைய ஒரு மன்னன் தனியே நின்று போரிடுவதென்பது வியப்பிலும் வியப்பு. இது முன்பு கண்டறியாத போர் என்று தம் வியப்புக்குரிய காரணத்தை வெளியிட்டார் இடைக்குன்றுகிழார். அந்த 7 பேரையும் தேடி இவனா போனான்? மண்ணாசை இவனுக்கில்லை. பாண்டி நாட்டை தக்கபடி ஆண்டு வந்தால் போதுமே, அவர்களுக்குத்தான் மண்ணாசை. பாண்டி நாட்டை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்ற ஆசை. தலைவாசலில் வந்து படையுடன் நிற்கும் பொழுது அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருக்க முடியுமா? அவர்கள் நாட்டின் எல்லையில் வந்து அக்கிரமமாக புகுந்தது உண்மைதான். அவர்களுக்கு இவனுடைய பெருமை தெரியவில்லை, இவனுடைய தலைமையும் தெரியவில்லை. ஆசை ஒன்றே உந்த அறிவு மங்க வந்துவிட்டார்கள். அப்படி வந்தவர்கள் எளியராக தோன்றவில்லை. முன்பே பல போரில் ஈடுபட்டு களல் கட்டி கொண்டவர்கள். அவர்களை நான் ஒருவனே சென்று அடுகிறேன் என்று புறப்பட்டானே நம்ம அரசன், அது எவ்வளவு ஆச்சரியமான செயல்! உண்மைதான், இவனும் அவர்களைப் போல வேறு யாரையேனும் துணைவர்களாக சேர்த்துக் கொள்ளவில்லை. தன் பலத்தில் இவன் அத்துணை நம்பிக்கை வைத்திருக்கிறான். அது மாத்திரமன்று, முன்பு சேரன் எதிர்த்த போது படைத்தலைவர்களை விட்டு அடைக்கினது போல செய்திருக்கலாம், அப்படியும் செய்யவில்லை. போர்ப்பறை காதில் விழுந்ததோ இல்லையோ, அந்த குலத்துக்குரிய வேப்பந்தளிரை சூழிக்கொண்டான். நாட்டை முற்றுகையிட்டிருக்கும் பகைவரோடு புறப்புகுவார் அணுகிற மரபுப்படி உழிங்கை குடியையும் அணிந்து கொண்டான். வீரமுறை சார்ப அந்த 7 பேரையும் அடக்குவேன் என்று புறப்பட்டு விட்டானே, இந்த பருவத்தில் இத்துணை துணிவு உண்டானது ஆச்சரியப்படக்கூடியதல்லவா? ஆமாம் என்று இப்போது தலையசைத்தார் மற்றொரு புலவர். பாண்டி நாட்டின் வட எல்லையிலே போர் மூண்டது. அங்கேயே பகைவர்களை எதிர்த்து அழிப்பது என்று பாண்டிய மன்னன் புறப்பட்டு விட்டான். பகைவர் 7 பேர்கள், பகைப்படைகளும் 7. ஆயினும் 7 வகையில் செயலாற்றலாமா? எருமையூரான் படைக்கும் சோழ நாட்டு படைக்கும் பேச்சிலும் பழக்க வழக்கங்களிலும் எவ்வளவோ வேறுபாடுகள். முன்பு கூடி அறியாதவர்கள் அவர்கள். அத்தையவர்கள் எப்படி ஒத்து போர் செய்ய முடியும்? சோழ நாட்டு வேளிர்களில் இன்னும் சிலரை துணைக்கு அழைத்திருக்கலாம். நெடுஞ்செய்மேலுள்ள இருங்குவேள் மன்னிடம் போயிருக்க வேண்டாம். எருமையூரானை நாடியிருக்க வேண்டாம். எல்லாம் பட்ட பிறகுதானே தெரிகின்றன. ஒவ்வொரு ஊர் படையும் ஒவ்வொரு வகையில் போரிடுவதாக இருந்தால் போரில் எப்படி ஒருமித்து தாக்க இயலும்? இந்த குறைபாடும் பாண்டியனது படைக்கு பலமாக முடிந்தது. இயற்கையாகவே பெருவிரல் படைத்த படைத்தலைவர்கள் கட்டுத்திட்டமாக படை வீரர்களை நடத்தி சென்றனர். பாண்டி நாட்டு படையின் ஒழுங்குமுறைக்கு முன் எந்த நாட்டு படையின் ஒழுங்குமுறையும் நில்லாது. தன் படைபலமும் பகைவருடைய வலிமையின்மையும் பாண்டியனுக்கு துணையாயின. பகை மன்னர்கள் பாண்டியன் இளம் பருவத்தினன் என்பதை எண்ணினார்களே அன்றி படையை இயக்கிய தலைவர்கள் பல போரில் வெற்றி பெற்று கை தேர்ந்தவர்கள் என்பதை எண்ணவில்லை. பாண்டி நாட்டின் எல்லையில் சிறிது நேரம்தான் போர் நடைபெற்றது. பகைப்படை மெல்ல மெல்ல பின்னுக்கு நகர்ந்தது. சோழ நாட்டின் எல்லைக்குள் போர் நடக்கத் தொடங்கியது. மெல்ல மெல்ல நகர்ந்தது பகைப்படை. பின்பு வேகமாகவும் சென்றது. கடைசியில் தலையாலங்கானம் என்னும் இடத்தில் நின்று போர் செய்தது. அதுவரையில் வராமல் தாமதமான பிற படைகளும் வந்து சேர்ந்தன. தன்னுடைய எல்லைக்குள்ளே பாண்டியன் படை வந்துவிட்டமையால் எளிதில் சுற்றி வளைத்து தொலைத்து விடலாம் என்று நம்பினான் சோழன். மற்றவர்களுக்கும் சொல்லி ஊக்கினான். போர் கடுமையாக மூண்டது. இருபெரு வேந்தரும் 5 வேளிரும் தம் படைக்கு தலைவராக நின்று முடுக்கினர். பாண்டிய நாட்டு படைக்கு நெடுஞ்செழியனை தலைமை வகித்தான். அவனுடைய வீரத்தைக் கண்டு படை வீரர் அத்தனை பேரும் ஊக்கமுற்றனர். வீட்டில் இனிதாக பொழுதுபோக்க வேண்டிய இளம் பருவத்தினனாகிய இவனே நேரில் போர்க்களத்தில் வந்து அஞ்சாமல் நின்று போர் செய்யும் போது இவனுக்காக உயிரையும் வழங்கி வெற்றி வாங்கித் தர வேண்டியது நம் கடமை என்று உணர்ச்சி அவர்களுக்கு மேலோங்கி நின்றது. முதல் போரில் சோழனது படை கைவிஞ்சியது போல தோன்றியது. ஆயினும் தொடர்ந்து தாக்குவதற்கு அப்படைக்கு துணைப்படை உதவி செய்யவில்லை. இருப்பினும் வெற்றி தோல்வி யார் பங்கில் என்று சொல்ல முடியாத நிலையே நீடித்தது. சோழன் 2 காரியங்களை செய்து வந்தான். தன் படைக்கு தலைமை பூண்டு போர் செய்ததோடு மற்ற நண்பர்களையும் அவ்வப்போது ஊக்கினான். அந்த போரில் அவர்களுக்கு தன்னளவு ஊற்றம் இல்லை என்ற எண்ணம் அவன் உள்ளத்தினுடைய இருப்பதே இந்த செயலால் அவன் வெளிப்படுத்திக் கொண்டான். வேளிர் படைகள் பாண்டியன் படையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலை இழந்தன. சமயம் பார்த்து நெடுஞ்செழியன் சிங்க வேறு போல் பாய்ந்தான். இது கன்னிப்போராக இருப்பினும் அவனுடைய போர் திறமை கணத்துக்கு கணம் நண்பர்களுக்கு வியப்பையும் பகைவர்களுக்கு அச்சத்தையும் உண்டாக்கியது. மெல்ல மெல்ல பாண்டிய படை முன்னேறியது. வேளிர் படையில் சிலர் படையை விட்டே ஓடிப்போயினர். அது கண்ட மற்றவர்களுக்கும் சோர்வு உண்டாயிற்று.
எருமையூரான் படை வீரர்களுக்குத்தான் முதன் முதலில் சோர்வு உண்டாயிற்று. நம்முடைய ஊர் எங்கே? இந்த இடம் எங்கே? பாண்டியனுக்கும் நமக்கும் என்ன பகை? சோழனுக்கும் நமக்கும் என்ன உறவு? நம்முடைய தலைவர் பைத்தியக்காரத்தனமாக இந்த சோழன் பேச்சை கேட்டு ஏமாந்து போய்விட்டார். பாண்டியன் தோல்வியுற்றாலும் அவன் நாட்டை நம்மால் ஆள முடியுமா? சோழனுக்குத்தானே அது காணியாகும். பல நாடுகள் இடையிட்டு நாம் வாழ்கிறோம். சில பொருளை அள்ளி கொண்டு போகலாம். அவை எத்தனை நாளைக்கு உதவும்? இப்படி அவர்களுக்கு ஊக்கக்குறைவு தலை நீட்டியது. இந்த எண்ணம் புலிகடிமால் படையில் உள்ளவர்களுக்கும் அடுத்தபடி தோன்றியது. தமக்கு நன்மை ஏதும் இல்லை என்ற எண்ணம் உண்டாகிவிட்டால் பிறகு போரில் எப்படி ஊக்கம் தொடர்ந்து இருக்க முடியும்? அங்கங்கே பகைப்படைகளில் உள்ள வீரர்கள் கைவாங்கினர். சோழன் மட்டும் துணிவோடு நின்றான். சோழனுக்கும் கூட ஊக்கம் குறைந்துவிட்டது. சோழ பெரும்படையே நெடுநேரம் பாண்டியன் படையின் முன் நின்று பொறுத்தது. கடைசியில் அதுவும் பின்வாங்கியது. பாண்டிய படையின் ஆற்றலும் ஒற்றுமையும் நெடுஞ்செழியனது வீரமும் அன்பும் வெற்றியை உண்டாக்கின. அச்செழியன் கன்னி போரில் வெற்றி மகளை கைப்பற்றினான். எங்கே பார்த்தாலும் வெற்றி ஆரவாரந்தான். சோழன் அடிபணிந்தான். சேரன் ஓடிப்போனான். மற்ற வேளிரும் இருந்த இடம் தெரியாமல் ஒளிந்து கொண்டார்கள். தலையாலங்கானத்து பெரும் போர் என்று அப்போரை வழங்குவர். வென்றவரும் அதை மறக்காமல் பாராட்டினார்கள். தோற்றவர்களும் மறக்கவில்லை. நெடுஞ்செழியன் சோழனும் பிறரும் பணிந்து அளித்த பொருட்களுடனும் அங்கங்கே வாரிக்கொண்ட பண்டங்களுடனும் மதுரைக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடினான். புலவர்கள் அவன் புகழை பாடினார்கள். அவன் அவர்களுக்கு தான் பெற்ற பொருள்களை வீசினான். பாணர்களும் பிற கலைஞர்களும் பல வகை பரிசல்களை பெற்றனர். போர் செய்த வீரர்களுக்கு பல பண்டங்களை மன்னன் வழங்கினான். படைத்தலைவர்களுக்கு ஏனாதி, நம்பி என்ற சிறப்பு பட்டங்களை வழங்கினான். அமைச்சர்களுக்கு காவிதி எனும் பட்டத்தை அளித்தான். போர் நிகழ்ந்தது சில நாட்களே ஆனாலும் அதனால் உண்டான மகிழ்ச்சி ஆரவாரம் பல மாதங்கள் இருந்தது. புலவர்கள் கவி பாடி அந்த வெற்றியை மக்கள் மறவாதபடி செய்தார்கள். நெடுஞ்செழியனை புலவர்கள் பாராட்டும் போதெல்லாம் அவன் தன் படைத்தலைவர்களையும் வீரர்களையும் புகழ்ந்தான். தான் ஒன்றும் செய்யாதவனைப் போல இருந்தான். இந்த உயர்ந்த பண்பை உணர்ந்து அதையும் பாராட்டினார்கள் புலவர்கள். போர் செய்யும் பருவம் இன்னும் வரவில்லை. நேற்று வரைக்கும் கிண்கிணி அணிந்திருந்த கால் அது. இப்போது அதில் கழலை அணிந்து கொண்டான். இப்போதுதான் குடுமி வைத்தார்கள். அதற்குள் வேப்பந்தளிரையும் உழிங்கையையும் அணிந்து கொண்டான். கையில் காப்பு அணிந்து விளையாடினவன் அதை கழற்றிவிட்டு வில்லை எடுத்துக்கொண்டான். தேரில் சிங்கக்குட்டி போல் நின்றான். இவன் யார்? விளையாடி கொண்டிருந்த அவனா என்று நாங்கள் எங்கள் கண்களையே நம்பவில்லை. அவன் வாழட்டும் என்று போற்றினோம். எங்கள் கண்ணீர் படக்கூடாதல்லவா? இன்னும் குழந்தை பருவத்துக்குரிய ஐம்படை தாலியை கழற்றவில்லை. பாலை விட்டுவிட்டு சோரே உண்ணும் பழக்கமும் வரவில்லை. அதற்குள் படையெடுத்து வந்த பகிங்கரை எதிர்க்க புறப்பட்டு விட்டான். அவர்களுடைய படை பெருமையைக் கண்டு வியக்கவும் இல்லை, அதை அலட்சியம் செய்யவும் இல்லை. அவரை தக்கபடி தாக்கி எலியை பொறியிலே அகப்படுத்துவது போல சுற்றி கொண்டான். வெற்றி ஆரவாரம் வானத்தில் எதிரொலி செய்யுமாறு அவர்களை மடக்கினான். நிலத்தை கவும்படி செய்தான். அதைக் கண்டு நாடே அதிசயத்தில் மூழ்கி கிடக்கிறது. அவனோ இதற்காக அளவற்ற மகிழ்ச்சியடையவும் இல்லை, தன் பெருமையை சொல்லிக் கொள்ளவும் இல்லை. அவன் வீரத்தை சொல்வதா, உள்ள திண்மையை சொல்வதா, பண்பின் சிறப்பை சொல்வதா? இவ்வாறு பாடினார் இடைக்குன்றூர் கிழா. ஒரு பாட்டோடு நின்றாரா? மேலும் மேலும் பாடினார். அந்த பைத்தியக்காரர்களுடைய அறிவை என்னவென்று சொல்வது? புலி புறப்பட்டால் அதன் முன்பு மற்ற விலங்குகள் எம்மாத்திரம்? அது சோம்பல் முறித்து கொண்டு பாயும் போதல்லவா அதன் பெருமை தெரிகிறது. புலியின் ஆற்றலை தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள். சோழன் புலிக்கொடியை கையிலே பிடித்திருக்கிறானே அன்றி அதன் தன்மையை சிறிதும் எண்ணினான் இல்லை. மற்றவர்களும் இவன் வீரத்தை மதியாமல் தாங்களே பெரியவர்கள் என்று புறப்பட்டார்கள். இவன் சிறு பிள்ளையாண்டான், இவன் நாடு கிடைத்தால் நமக்கு பெரிய கொள்ளை கிடைக்கும் என்று எண்ணி வந்தார்கள். அவர்களை இந்த நாட்டிலே வைத்து நசுக்கி இருக்கலாம். இவன் அப்படி செய்யவில்லை. பகைவர் நாட்டிற்கே சென்று ஊர் பெண்கள் அவருடைய தோல்வி கண்டு நாணும்படி அங்கேயே அட்டான். என்னே இவன் வீரம் என்று பா அலங்கள் பாடினார். மாங்குடி மருதனார் பாடினார். நக்கீரர் பாடினார். இன்னும் பல புலவர்கள் தலையாலங்கானத்து போரையும் அதில் பாண்டியனுக்கு கிடைத்த வெற்றியையும் பல பல வகையிலே புனைந்து பாடி இன்புற்றார்கள். அந்த பாடல்கள் நாட்டு மக்களுக்கு தமிழ் இன்பத்தையும் மன்னனது புகழையும் உறங்கே வெளிப்படுத்தின. அது முதல் நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனானான். புலவரும் பாண்டி நாட்டு மக்களும் மாத்திரமா அப்படி சொன்னார்கள்? அந்த போர்க்களத்தில் தோல்வியுற்றவர்களின் நாட்டிலும் அவனுடைய பெயர் இந்த சிறப்புடனே வழங்கலாயிற்று. அத்தியாயம் 4. போரில் ஊக்கம். தலையாலங்கானத்தில் வெற்றி மகளை கைப்பிடித்த பின் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய தோல் தினவு மிகுதியாகிவிட்டது. அது மிக பெரிய போராக இருந்ததனால் போர் தொழிலின் துறைகளையெல்லாம் நன்கு உணரும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. முடியுடை மன்னர்கள் முறிந்தோட வீர விளையாட்டு நிகழ்த்திய அவன் புகழ்
தமிழகம் முழுவதுமே பரவியது. இளைஞன் இவன் எப்படி நாட்டை ஆளப்போகிறான் என்று ஐயுற்றவர்கள் இப்போது அவரது இளமையை எண்ணியே பெருமிதம் அடைந்தார்கள். நெடுங்காலம் அவன் ஆட்சி செய்வான் அல்லவா? இனியும் எங்கேனும் பகைவர் இருந்தால் அவர்களை அடியோடு தொலைப்பேன் என்று வீர முழக்கம் செய்தான் பழுதி. அக்காலத்தில் பாண்டி நாட்டின் வடகிழக்கே சோழ நாட்டின் எல்லையில் கடற்கரையை அடுத்த பகுதி ஒன்றை எவ்வி என்பவன் ஆண்டு வந்தான். நீழல் என்னும் ஊரில் அவன் வாழ்ந்தான். பெரும் போர் நடந்து முடிந்த இந்த சமயத்தில் பாண்டிய படை இளைப்பாரும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். தன் நிலப்பகுதியை அடுத்துள்ள பாண்டி நாட்டு பகுதி ஒன்றின் மேல் படையெடுத்து சென்று அதை தனதாக்கிக் கொண்டு கொடி நாட்டினான். இந்த செய்தி பாண்டியனை எட்டியவுடன் அவன் கொதித்தெழுந்தான். யானைகளை பொருது வென்ற கோளறிக்கு முயல் எம்மாத்திரம். ஒரு சிறு படையை அனுப்பி வேள் எவ்வியை ஓட்டச் செய்ததோடு அவன் நாட்டையும் அகப்படுத்தச் செய்தான். அப்போதுதான் எவ்விக்கு உணர்வு வந்தது. எவ்வளவு பெரிய அரசை எதிர்த்தது எவ்வளவு பேதமை என்று தெரிந்து கொண்டான். இனி இத்தகைய செயலை செய்யேன். இப்போது நான் செய்த பிழைக்காக எனக்குரிய மிழலை கூற்றத்தை பாண்டியனுக்கு அளித்து விடுகிறேன் என்று சமாதானம் பேசினான். பாண்டியனுக்கு நாடாசை இல்லாமையால் அவன் விருப்பப்படியே அவனை மன்னித்து அவன் வழங்கிய மிழலை கூற்றத்தை மட்டும் தன் நாட்டுடன் சேர்த்து கொண்டான். இவ்வாறு வேறு சில பழைய வேளிர் குறும்பு செய்தனர். அவர்களையும் அடக்கி அவர்களுடைய முத்தூற்று கூற்றம் என்ற நிலப்பகுதியை தன்னுடையதாக்கிக் கொண்டான். நாளுக்கு நாள் பாண்டிய மன்னனுடைய வீரம் ஓங்கி வளர்ந்தது. இளமை மிடுக்கும் குலத்திற்கே உரிய திரளும் சந்தர்ப்பமும் சேரச் சேர அவனுக்கு எப்போதுமே போரில் நாட்டம் இருந்து வந்தது. மிகச்சிறிய பகையானாலும் பெரும் பகையானாலும் தானே நேரில் சென்று போர் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனிடம் வளர்ந்தது. அவ்வாறே சென்று போரிட்டு வெற்றி பெற்றான். நெடுஞ்செழியன் அரியணை ஏறியது முதல் தொடர்ந்து பெரும் போர்களும் சிறு போர்களுமாகவே நிகழ்ந்து கொண்டிருந்தன. பாண்டிய நாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் குறையவில்லை. போர் வீரர்களுக்கு வெற்றி உண்டாக உண்டாக போரில் புகும் ஆர்வம் வளர்ந்து வரும். ஆனால் புலவரும் சான்றோரும் இந்த நிலையை விரும்பவில்லை. விடிந்து எழுந்தால் வேல் பிடிப்பதும் வில் பிடிப்பதுமாக அரசன் தன் வாழ்நாளை கழித்தால் அவனுடைய வாழ்க்கையில் பிற துறைகள் என்னாவது? அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? கலை இன்பம் நுகர வேண்டாமா? புலவர்களை பாதுகாத்து அவர்கள் கவிதையை சுவைக்க வேண்டாமா? தமிழ் புலவர்கள் கூடி தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் ஆராய்ந்தனர். மாங்குடி மருதனார், நக்கீரனார் முதலிய புலவர் பெருமக்கள் தமிழை வளப்படுத்தினர். அந்த புலவர்களோடு புலவராக வீற்றிருந்து தமிழை ஆராய்ந்து இன்பம் காணும் திறமை பெற்றவர்கள் பாண்டிய மன்னர்கள். நெடுஞ்செழியனிடமும் அந்த ஆற்றல் இருந்தது. அவனே ஒரு புலவன். அப்படி இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை அவன் உண்டாக்கிக் கொள்ளவில்லை. போர் வேட்கை அவனை கடுமையாக பற்றி கொண்டது. இந்த நிலையில் புலவரும் சான்றோரும் மதியமைச்சரும் சேர்ந்து பாண்டியனுடைய போர் வெறியை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்தார்கள். அப்போது அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்த மாங்குடி மருதனார், நம் மன்னன் வீர மகளின் பால் கொண்ட காதலை மாற்ற வேண்டுமானால் அவனுக்கு ஒரு தேவியை திருமணம் முடிப்பதுதான் தக்க வழி. வீரமிக்கவர்கள் அமைதி பெறுவது காதலிலேதான் என்று கூறினார். மற்றவர்களும் அந்த உண்மையை உணர்ந்தார்கள். அரசனுக்கு திருமணத்தின் இன்றியமையாமையை எடுத்துரைக்க தீர்மானித்தார்கள். புலவர்கள் மனம் வைத்தால் எதையும் செய்து விடுவார்கள். மாங்குடி மருதனார் திருமணத்தை பற்றிய செய்தியை சொல்லிய போது முதலில் அரசன் ஆர்வமுள்ளவனாக காட்டிக்கொள்ளவில்லை. பேரரசர்கள் திருவோலக்கம் கொள்ளும்போது மாதேவியுடன் வீற்றிருந்தால் மரபென்றும், கோலோச்சும் மன்னன் இல்லறம் நடத்தி காட்டினால் குடிமக்களும் இல்லறத்தை நன்கு நடத்துவார்கள் என்றும் புலவர் எடுத்து காட்டினார். நக்கீரனாரும் சேர்ந்து கொண்டார். அறிவும் மதிப்பும் உடைய அவர்களுடைய வாய்மொழி வென்றது. அரசன் திருமணம் புரிந்து கொள்ள உடன்பட்டான். பாண்டிய பேரரசனுக்கு மனம் என்றால் எத்தனை சிறப்பாக நடைபெற்றிருக்க வேண்டும்! நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் அவனை தம் உயிரைப் போல் எண்ணி போற்றினார்கள். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் திருமணம் நிகழ்ந்தது போன்ற உவகையில் அவர்கள் விதத்தார்கள். பிற நாட்டு மக்களும் அரசரும் புலவரும் கலைஞரும் திருமணத்துக்கு வந்திருந்தனர். தம்முடைய வாழ்நாளில் அத்தகைய சிறந்த நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லை என்று முதியவர்கள் கூறி களி கூத்தாடினர். புலவரும் பிற கலைஞரும் பெற்ற வரிசைகளை சொல்வதா? அயல் நாட்டு மக்கள் கொணர்ந்தளித்த காணிக்கைகளை சொல்வதா? குடிமக்கள் தங்கள் அன்புக்கு அறிகுறியாக அரிய பண்டங்களை கையுறையாக கொணர்ந்து அளித்த அன்பை கணக்கெடுக்க முடியுமா? அவர்கள் அளித்ததற்கு மேல் அரசன் பல்வகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கிய சிறப்பைத்தான் அறுதியிட்டு சொல்ல இயலுமா? திருமணத்தில் அணங்கினர் நடனமிட்டனர். அவர்களுடன் திருமகளும் களி கூத்தாடினாள். புலவர்கள் புகழ் பாடி பாராட்டி பரிசுகளை மலையெனப் பெற்று ஊகை கடலில் மூழ்கினர். கலைமகள் குதூகலித்தாள். சான்றோர்கள் தெய்வ திருவிழாவிலே கலந்து கொண்டது போன்ற இன்பத்தை அடைந்தார்கள். தெய்வ திருக்கோயில்களில் சிறப்பாக விழாக்கள் நடைபெற்றன. மன்னனுடைய குலப்பெருமையை முதியோர் பாராட்டினார்கள். அவனுடைய வீரச் சிறப்பை படைத்தலைவர்கள் புகழ்ந்தார்கள். அவனுடைய வள்ளன்மையை புலவர்கள் கவிதையில் வைத்து போற்றினார்கள்.
அவனுடைய கலை நுகர்திறத்தை கலைஞர்கள் எடுத்துரைத்து களி கூர்ந்தனர். அறிவு சிறப்பை அமைச்சர் எடுத்துரைத்தனர். அன்பின் மிகுதியை குடிமக்கள் பலபடியாக பாராட்டினர். குழந்தையும் கிழவனும் ஆணும் பெண்ணும் உள்நாட்டாரும் புறநாட்டாரும் தங்கள் தங்களுக்கு தோன்றிய வகையில் அரசனை தம் அன்புக்குரியவன் என்பதை உணர்ந்து தெளிந்து மனதால் போற்றியும் வாக்கால் புகழ்ந்தும் பெருமிதம் கொண்டார்கள். திருமணம் நிகழ்ந்த பின்னரும் பல மாதங்கள் அதை பற்றியே யாவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அரசன் காதல் இன்பத்தை நுகரத் தொடங்கினான். ஆயினும் அவனுக்கு வெற்றி மகளிடம் இருந்த ஆரா காதல் தணியவில்லை. மீண்டும் மீண்டும் யார் எங்கே குறும்பு செய்கிறார்கள் என்று ஆராய்ந்தான். யாரேனும் முணுக்கென்றால் ஓடினான். பகைவரை எதிர்த்து போரிட்டு வெற்றியோடு திரும்பினான். பாண்டிய நாட்டின் தெற்கே கடற்கரையை அடுத்த பகுதியில் பரதவர் என்னும் வகுப்பினர் இருந்து வாழ்ந்தனர். கடல் வாணிகம் செய்தும் முத்தும் பவளமும் எடுத்தும் அவர்கள் தம் திறமையை காட்டினர். தாம் செய்யும் தொழில்களிலே வரும் ஊதியத்தில் ஒரு பகுதியை அரசனுக்கு திரையாக செலுத்தினர். இது வழிவழியே நடந்து வந்த முறை. அரசன் போர் புரிவதிலே பேரூக்கமுடையவனாக இருக்கிறான். நாட்டாட்சியை தக்க வண்ணம் கவனிப்பதில்லை என்ற பேச்சை அங்கங்கே சிலர் பேச தலைப்பட்டார்கள். அதனை கேள்வியுற்ற பரதவர், அப்படியானால் நாம் திரையழிக்காமல் நிறுத்திவிடலாமே, அதை அவனெங்கே ஆராயப் போகிறான் என்ற எண்ணம் கொண்டனர். ஒரு கால் போர் நிகழ்ந்தாலும் தம் இனத்தார் யாவரும் கூடி எதிர்த்து திரை வழங்கும் வழக்கத்தை மாற்றிவிடலாம் என்பது அவர்கள் நினைவு. பரதவர் இறை இருக்கவில்லை என்பதை அதிகாரிகள் அரசனுக்கு அறிவித்தனர். உடனே இறையை இருக்க வேண்டும் என்று அரசன் ஓலை போக்கினார். பரதவர் அதை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் நினைவுறுத்தினான். அவர்கள் முன்பே உறுதி செய்து கொண்டபடி வாழவிருந்தனர். எங்கே யார் வாழையாட்டுகிறார்கள் என்று காத்து நின்ற அரசன் உடனே புறப்பட்டு விட்டான். பரதவருக்கும் பாண்டியருக்கும் போர் மூண்டது. இனப்பற்று எவ்வளவு உறுதியானது என்பதை அரசன் அன்று உணர்ந்தான். பரதவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டனர். ஒருத்தனாவது மரபையும் நியாயத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடாதோ? பாண்டி நாட்டு கடற்கரை நீளமானது. அங்குள்ள பரதவர்களில் ஒருவர் விடாமல் யாவரும் போரில் சேர்ந்தனர். கடல் வாணிகத்தால் பரதவர் தலைவர் பலர் பெரும் பொருள் ஈட்டியிருந்தார்கள். அவர்களுடைய உதவியை பெற்று வாழும் மக்கள் பலர் அங்கங்கே இருந்தனர். அவர்களில் பலர் பரதவர் கட்சியிலே சேர்ந்து போர் புரிந்தனர். இது மிகச்சிறிய போராகத்தான் இருக்கும் என்று எண்ணிய பாண்டிய நாட்டு படைத்தலைவர்கள் ஏமாந்து போனார்கள். பரதவர் படைப்பெருக்கம் பொருளின் ஆற்றலை எடுத்து காட்டியது. நினைத்தபடி அந்த போர் விரைவில் முடியவில்லையே அன்றி முடிந்தபோது வெற்றி பாண்டிய மன்னனுக்கே உண்டாயிற்று என்று சொல்லவும் வேண்டுமா? தென் பரதவர் உடலை சாய்த்து மீண்டும் பழையபடியே திரை செலுத்தும்படி ஆணையிட்டுவிட்டு மதுரையை அடைந்தான் நெடுஞ்செழியன். ஒன்று போக ஒன்றாக போர் எழுவதையும் திருமணம் செய்து கொண்ட பிறகும் அரசனுக்கு போர் புரிவதில் உள்ள வெறி அடங்காமல் இருப்பதையும் கண்ட சான்றோர் கவலை கொண்டனர். தக்க வழியில் இந்த போக்கை தடை பண்ண வேண்டும் என்ற அவா அவர்கள் உள்ளத்தை முருகி எழுந்தது. புலவர்கள் இத்துறையில் தம்மால் ஆன முயற்சிகளை செய்தால் நலம் பிறக்கும் என்று தேர்ந்தார்கள். நக்கீரரையும் மாங்குடி மருதனாரையும் மற்ற நல்லிசை புலவர்களையும் அணுகி தங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டனர். என்ன செய்வது, எப்படி சொல்வது, யார் சொல்வது என்ற வினாக்கள் முன் நின்றன. கவிதையிலே நம் ஆர்வத்தை தெளிவாக தெரிவிக்கலாம். அது அத்துணை சிறப்பன்று. நேர்முகமாக சொல்வதை விட மறைமுகமாக சொல்வதே கலையின் பண்பு. அரசன் உள்ளத்தில் படும்படி கவிதை பாட வேண்டும் என்று புலவர்கள் தமக்குள் ஆய்ந்து பேசினார்கள். கடைசியில் நக்கீரர் தாம் ஒரு பாட்டு பாடுவதாக ஒப்புக்கொண்டார். தலைவனாகிய அரசன் போர் செய்ய புக்கும் பல காலம் பாசறையிலே தங்கிவிடுகிறான். அப்போது அவனுடைய காதலி அரண்மனையில் இருந்து வருகிறாள். குளிர்காலம் வருகிறது, வாடை வீசுகிறது. இன்னும் அவர் வரவில்லையே என்ற வருத்தத்துடன் அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இவள் வருத்தம் தீர அரசன் வெற்றி பெற்று மீள்வானாக என்று துர்க்கையை வழிபட்டு பிரார்த்தனை செய்கிறாள் ஒரு முதியவள். அவள் சொல்வதாக ஒரு பெரிய பாட்டை பாடினார் நக்கீரர். அதற்கு நெடுநல் வாடை என்று பெயர். அத்தியாயம் 5. நெடுநல் வாடை. புரட்டாசி தாண்டி ஐப்பசி வந்துவிட்டது. இது கூதிர் பருவம். அடைமழை பெய்யும் காலம். வாடைக்காற்று வீசி நடுங்கி எடுக்கும் பருவம். இதை நக்கீரர் தம்முடைய பாட்டில் முதலில் வர்ணித்தார். நீண்ட வாடை. ஆனால் பாசறையிலிருந்து அரசன் வெற்றி பெற்று வரும் வாடையாதலால் அந்த கால நிகழ்ச்சியை பாடிய இதற்கு நெடுநல் வாடை எனும் பெயரை வைத்தார். அவர் காட்டும் காட்சிகளை நாம் பார்க்கலாம். எப்போதும் மழை தூறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மழையை கண்டு ஆயர்களுக்கு வெறுப்பு உண்டாகிறது. ஆடு மாடுகள் மழையில் நனைவதால் மேய்ச்சல் நிலத்தில் போய் மனம் போனபடி மேய முடியாது. எங்கே பார்த்தாலும் வெள்ளம். எப்படி மேய்கிறது? ஆகையால் தண்ணீர் தங்காத மேட்டு நிலமாக பார்த்து அங்கே அவற்றை ஊட்டிச் செல்கிறார்கள். வழக்கமாக மேய்க்கும் இடம் என்றாதலால் அவர்களுக்கு வருத்தந்தான். என்ன செய்வது? அங்கே வளர்ந்திருக்கும் காந்தள் மலர்கள் மழையால்
இதழ் கலங்கி காட்சியளிக்கின்றன. உருவமே சிதைந்து போயிற்று. அவர்கள் உள்ளத்தைப் போல ஒரே குளிர் விடவெடுக்கிறது. 10 பேர் 20 பேர்களாக கூடிக்கொண்டு பெரிய நெருப்பை மூட்டி குளிர் காய்கிறார்கள். தம் கைகளை நெருப்பிலே காய்ச்சி கன்னத்திலே தடவிக்கொள்கிறார்கள். ஆனாலும் பற்கள் தாளம் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆடு மாடுகள் எப்படி இந்த நிலையில் மேயப்போகும்? மேய்ச்சலையே மறந்துவிட்டன. குரங்குகள் காலை கையாலை கட்டியபடி மரத்தின் மூலையில் குந்தி கொண்டிருக்கின்றன. மரத்திலே வாழும் பறவைகள் வாடைக்காற்று வீசுவதை தாங்காமல் அப்படி அப்படியே தரையில் விழுகின்றன. கன்று தாய்ப்பசுவிடம் போய் ஊட்டப் புகுந்தால் அது உதைக்கிறது. இப்படி மனிதரும் விலங்குகளும் பறவையும் குளிரால் நடுங்கும் கூதிர் காலம் இது. மலையே உள்ளுர குளிர்ச்சி பெற்று நிற்கிறது. முசுண்டை கொடி பூக்கும் காலம் இதுதான். அதில் வெள்ளை வெளிரென்று பூ மலர்ந்திருக்கிறது. அதனோடு அங்கெங்கே உள்ள புதர்களில் பீர்க்கங்கொடி ஓடி கிடக்கிறது. அதில் பொன்னை போன்ற மலர் மலர்கிறது. நீரோட்டத்தால் சில இடங்களில் சேரும், சில இடங்களில் ஈர மணலுமாக இருக்கின்றன. மழை நீர் ஓடும் இடங்களில் கயல் மீன்கள் அந்த நீரோட்டத்துக்கு எதிரே வருகின்றன. அருகே மணலில் இருந்தபடியே கொக்குகளும் நாரிகளும் அந்த மீன்களை கொத்துகின்றன. கார்பருவத்தில் நன்றாக மழை பெய்தது. இப்போது தூறல் வீசுகிறது. அகன்ற வயல்களில் நெற்கதிர்கள் முற்றி தலை சாய்ந்து நிற்கின்றன. கமுக மரங்களில் காய் முற்றி குலை குலையாக தொங்குகின்றன. பூம்பொழிலில் உள்ள மரங்களின் கிளைகளிலிருந்து மழைத்துளிகள் சொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இனி சிறிதே நகரத்துக்குள் போவோம். இது அரசனுடைய ராசதானி நகரமாகிய மதுரை. பெரிய பெரிய வீதிகள். மழை நீர் ஓடுகிற இந்த சமயத்தில் பார்த்தால் வீதிகளெல்லாம் ஆறுகளைப் போல தோன்றுகின்றன. இந்த குளிரில் மழை துறலை சிறிதும் பொருட்படுத்தாமல் அயல் நாட்டு மக்கள் திரிகிறார்கள். அவர்களுக்குத்தான் எவ்வளவு வலிமையான உடம்பு. தழையும் பூவும் சேர்த்து கட்டிய மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளை நிரம்ப உண்டிருக்கிறார்கள். பகற்பொழுது போனாலும் அவர்கள் வீதிகளில் திரிகிறார்கள். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் போவோமா? அங்குள்ள மகளிரின் அழகுதான் என்ன. சங்கை கடைந்து செய்த அழகிய வளைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். பருத்த தோளும் மெத்தென்ற சாயலும் முத்தை போன்ற பல்லும் காதிலே அணிந்த குழையோடு சென்று மோதும் குளிர்ந்த அழகிய கண்ணும் படைத்தவர்கள் அவர்கள். எங்கும் மேகமூட்டமும் தூறலுமாக இருக்கும் இப்போது அவர்கள் மாலை பொழுதை அறிந்து கொண்டு விளக்கேற்றப் போகிறார்கள். எப்படி மாலை வேளை வந்ததென்று அறிந்தார்கள் தெரியுமா? அவர்கள் காலையிலே பிச்சி அரும்பை பறித்து பூந்தட்டிலே வைத்து ஈர துணியால் மூடியிருந்தார்கள். இப்போது அரும்புகள் அவ்வளவும் குப்பென்று மலர்ந்திருக்கின்றன. அந்தி மாலை வந்தால் மலரும் மலர் பிச்சி. அம்மலர்களைக் கண்டு அந்தி வந்ததை அறிந்து கொண்டார்கள். இரும்பார் செய்த விளக்கிலே நெய் தொய்ந்த திரியை கொளுத்தி நெல்லையும் மலரையும் தூவி தெய்வத்தை வணங்கி எங்கே பார்த்தாலும் விளக்கை ஏற்றுகிறார்கள். வளமுடைய அங்காடி தெரு முழுவதும் விளக்குகள் வரிசை வரிசையாக சுடர் விடுகின்றன. வீட்டிலே வாழும் புறாக்களுக்கு இரவென்றும் பகலென்றும் தெரியவில்லை. ஆண் புறாவும் பெண் புறாவும் வெளியிலே சென்று இறை தேர்ந்து அருந்தி வருவது வழக்கம். இப்போது ஒன்றும் செய்யாமல் வீட்டிலே குடங்கையை தாங்கும் பலகைகளில் தலை மாறி தங்கியிருக்கின்றன. பெரிய வீடுகளில் சந்தனம் அரைப்பதற்காகவே சில வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். வடநாட்டிலிருந்து வந்த சந்தன கல்லிலே தென் திசையிலுள்ள பொதியிலிருந்து வந்த சந்தன கட்டையை அரைத்து தருவார்கள். இப்போது அவர்களுக்கு வேலை இல்லை. சந்தனத்தை யார் பூசிக் கொள்கிறார்கள்? கல்லும் கட்டையும் சும்மா கிடக்கின்றன. ஆசையோடு மலர் மாலைகளை புனைந்து கொள்ளும் மகளிர் இப்போது சில பூக்களை மாத்திரம் செருகிக் கொள்ள எண்ணுகிறார்கள். கூந்தல் ஈரம் போக வேண்டுமல்லவா? அதற்காக அகிலையும் சர்க்கரையையும் நெருப்பிலிட்டு புகைத்து கூந்தலை ஆற்றுகிறார்கள். நுட்பமான வேலைப்பாட்டுடன் செய்த விசிறிகள் உரையிலே கிடந்தபடியே மூலைகளில் தொங்குகின்றன. அவற்றை தேடுவோர் இல்லாமையால் அவற்றை சுற்றி சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது. வீடுகளில் மேலே சாளரங்கள் இருக்கின்றன. தெண்டர் காற்று வீசுவதற்கு வாய்ப்பாக உள்ளவை அவை. இப்போது அவற்றின் இரட்டை கதவுகளையும் சாத்தி தாளிட்டிருக்கிறார்கள். தண்ணீரை அருந்துவாரே இல்லை. நெருப்பு முட்டிகளில் தழலை போட்டு நீரை காய்ச்சி உண்ணுகிறார்கள். நீராகவா இருக்கிறது அது? நெருப்பை போல கொதிக்கிறது. கிழவரும் குமரரும் அந்த நெருப்பை அருந்துகிறார்கள். ஆடுகிற மகளிர் பாட்டுக்கு சுருதி சேர்க்க யாழை எடுக்கிறார்கள். குளிரால் அது சுருதி மாறியிருக்கிறது. அதை தம் மார்புச் சூட்டிலே தடவி சுருதி சேர்க்கிறார்கள். தம்முடைய கணவரை பிரிந்திருக்கும் மகளிர் எல்லாம் வருத்தமுற்றிருக்கிறார்கள். கூதிர்காலம் இந்த செயல்களுக்கெல்லாம் காரணமாக வந்து நிற்கிறது. இனிமேல் அரண்மனைக்கு போகலாம். அதை பார்த்துவிட்டு அந்த புறத்தில் நெடுஞ்செழியனுடைய மனைவி அவன் பிரிவினால் வருந்தும் நிலையை பார்க்க வேண்டுமல்லவா? நக்கீரர் நம்மை அழைத்துச் சென்று ஒவ்வொன்றாக காட்டுகிறார். இப்போது அரண்மனைக்கு வருகிறோம். அரசனுக்கு ஏற்றபடி வகுத்த திரு மாளிகை அது. நல்ல காலத்தில் தக்க முகூர்த்தத்தில் நூலை கட்டி அளவு பார்த்து தொடங்கி கட்டி இருக்கிறார்கள். அரண்மனையில் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கின்றன. அவற்றை சுற்றி சூழ ஒரு நெடிய மதிலை எழுப்பியிருக்கிறார்கள்.
மதில் வாசல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது? பெரிய நிலை, இரட்டை கதவுகள், இரும்பு பட்டமும் ஆணிகளும் கொண்டு கதவை சமைத்திருக்கிறார்கள். நிலைக்கு மேலே வளைந்த வளைவு இருக்கிறது, அதை கற்கவி என்று சொல்வார்கள். அதில் நடுவே திருமகள் வீற்றிருக்க இருமருங்கும் இரண்டு யானைகள் தம் கைகளில் செங்கழுநீர் பூவை ஏந்தி கொண்டு நிற்கின்றன. இந்த வளைவின் கீழே உறுதியான நிலை இருக்கிறது. அந்த நிலையில் தெய்வம் இருப்பதாக எண்ணி நெய்யும் அரைத்த வெள்ளை கடுகும் அப்பி இருக்கிறார்கள். தெய்வத்துக்கு அவ்வாறு அப்பி வழிபடுவது அந்த காலத்து வழக்கம். இந்த உயர்ந்த வாசல் வழியே யானைகள் போகும். வெறும் யானைகள் மட்டுமல்ல, தம் மேலே கொடியை உயர்த்திய யானைகள் அந்த கொடியை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லாமலே போகும்படி உயரமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த வாசலை. வாசலுக்கு மேலே கோபுரம். அது குன்று போலே விளங்க குன்றை குடைந்தது போல தோன்றுகிறது வாசல். வாசலை கடந்து உள்ளே சென்றால் பறந்து வெளியிருக்கிறது. அந்த முற்றத்தில் கவரி மான்களும் அன்னப்பறவைகளும் ஓடியாடி திரிகின்றன. இந்த அரண்மனையில் திருமகள் விலாசம் எப்போதும் குறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் குதிரை கட்டும் இடம் இருக்கிறது. அங்கே குதிரைகள் தங்க மனமில்லாமல் வாய் வழியே புல்லை குதட்டி கொண்டு நிற்கின்றன. நில முற்றத்திலிருந்து மழை நீர் அருவியைப் போல விழுகிறது. மகர வாயைப் போல் உள்ள துவாரத்தின் வழியே நீர் வந்து விழுகிறது. ஒரு பக்கத்தில் மயில்கள் ஆரவாரிக்கின்றன. அவற்றின் குரல் ஊதுகொம்பின் ஓசையைப் போல கேட்கிறது. இந்த ஒலிகள் மலையிலே சிலையோடுவது போல இங்கே எதிரொலி செய்கின்றன. இந்த அரண்மனையின் பின்னேதான் அந்த புறம் இருக்கிறது. பாண்டியனை தவிர வேறு ஆடவர் யாரும் அதில் நுழைய முடியாது. ஆண் வேலைக்காரர்கள் கூட நுழைய உரிமையில்லை. அதற்குள் அங்கங்கே பாவை கையில் ஏந்தி நிற்கும் கோலத்தில் அமைந்த விளக்குகள் எரிகின்றன. நிறைய நெய்யும் பெரிய திரியும் இட்டிருக்கிறார்கள். இந்த விளக்குகள் யவன தேசத்திலிருந்து யவனர் கொண்டு வந்தவை. அழகான வேலைப்பாடு உடையவை. அந்த புறமும் பெரிதுதான். அது குன்று போல் இருக்கிறது. வானவில்லை போல அங்கங்கே பல நிறமுள்ள கொடிகளை கட்டியிருக்கிறார்கள். சுவர்களில் பூசிய சுண்ணம் வெள்ளியைப் போல் பளபளக்கிறது. தூண்கள் நீல மணியினால் அமைந்தவை போல் நிற்கின்றன. சுவர்களோ செம்பினால் வார்த்து பண்ணியவை போல் உறுதியாக உள்ளன. சுவர்களில் மலர்கள் பூத்த குடியின் உருவத்தை வளைத்து வளைத்து எழுதியிருக்கிறார்கள். இதுதான் மாதேவி இருக்கும் இடம், பள்ளியறை. கட்டிலின் மேல் அவள் படுத்திருக்கிறாள். அது வட்டமான தந்த கட்டில். 40 ஆண்டுகள் முதிர்ந்த யானையின் தந்தத்தை செதுக்கி நுட்பமான பூ வேலைகளை செய்தமைத்தது. நன்றாக கடைந்து அமைத்த திரண்ட குடங்களையும் உள்ளி பூண்டு போல விட்டுவிட்டு புடைத்த கால்களையும் உடையது. சுற்றிலும் முத்து மாலைகளை தொங்கவிட்டு திரை கட்டி நடுநடுவே சாளரம் விட்டிருக்கிறார்கள். கட்டிலின் மேல் மெல்லிய மயிர்களுக்கு நிறமூட்டி பரப்பி சிங்கம் வேட்டையாடுவது போன்ற சித்திரத்தை நடுவிலே அமைத்து சுற்றிலும் முல்லை முதலிய பல நிறமுள்ள பூவை வரிசையாக இட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே மெல்லிய படுக்கையை விரித்து அன்னத்தின் அடிவயிற்று தூவிகிறார் செய்த அணைகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேல் கஞ்சியிட்டு நன்றாக வெளுத்த மடியை விரித்திருக்கிறார்கள். அதன் மேல் பாண்டிய மாதேவி படுத்திருக்கிறாள். ஆரம் அணியும் மார்பில் இப்போது வெறும் தாலி மட்டும் புரள்கிறது. நாயகனை பிரிந்தபோது அலங்காரங்கள் எதற்கு? மயிரை கோதிக்கொள்ளாமையால் அது நெற்றியிலே கிடந்து புரள்கிறது. காதில் குழையில்லை, வெறும் தக்கையை அணிந்திருக்கிறாள். பொன் வளையல்களை அணிந்திருந்த கைதான், அதில் இப்போது மங்களத்தின் அடையாளமாகிய சங்குவளை மாத்திரம் இருக்கிறது. திருமணத்திலே கட்டிய காப்பு நான் இருக்கிறது. விரலில் ஒரு முடக்கு மோதிரம் மாத்திரம் காட்சியளிக்கிறது. பூ வேலை செய்த உயர்ந்த துயிலை அடியும் இடையிலே மாசு எரிய நூல் புடவையை கட்டி கொண்டிருக்கிறாள். வர்ணம் தீற்றாமல் வெறும் கோடுகள் மாத்திரம் வரைய பெற்ற சித்திரத்தைப் போல தோன்றுகிறாள் பாண்டி மாதேவி. அழகிய மகளிர் அவள் காலை வருடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலுக்கு செம்பஞ்சு குழம்பிட்டு அலங்காரம் செய்வது வழக்கம். இப்போது ஒரு அலங்காரமும் இல்லை. அருகில் கூந்தலில் நரை விரவிய முதிய செவிலிமார்கள் அவளுக்கு பொழுது போவதற்காக பலவிதமான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநடுவே, உன் நாயகர் இதோ விரைவில் வந்துவிடுவார் என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். அதை கேட்டும் அவளுக்கு மன அமைதி உண்டாகவில்லை. இன்னும் கலங்கியபடியே இருக்கிறாள். கட்டிலில் கால்களை நட்டு மெழுகு சீலையில் சித்திரம் எழுதின மேற்கட்டியை மேலே கட்டியிருக்கிறார்கள். அதில் ராசிகளை எழுதியிருக்கிறார்கள். சந்திரனும் ரோஹிணியும் சேர்ந்திருக்கும் ஓவியமும் இருக்கிறது. அதை பார்த்து மாதேவி, நாம் நம் காதலருடன் இவ்வாறு பிரிவின்றி ஒன்றுபட்டு இருக்கவில்லையே என்ற நினைப்பினால் வருந்தி தன் கண்ணில் அரும்பிய நீரை கை விரலால் வழித்து தெரிக்கிறாள். இவ்வாறு பிரிவு துன்பம் தாங்காமல் தனிமையிலே வருந்தி கிடக்கிறாள் பாண்டியன் மனைவி. அவள் இவ்வாறு இருக்க பாண்டியன் எப்படி இருக்கிறான்? இது பாண்டியன் பாசறை. அங்கங்கே கூடாரத்தில் படை வீரர்கள் தங்கியிருக்கிறார்கள். போர்க்களத்தில் பெரிய யானைகளை துளைத்து வீரங்காட்டி முகத்திலும் மார்பிலும் பட்ட விழுப்புண்களோடு அவ்வீரர்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் புண்ணை கண்டு நல்ல வார்த்தை சொல்லி வர பாண்டியன் தன் கூடாரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். வாடை காற்று செல்லென்று வீசுகிறது. அங்கே உள்ள வட்ட விளக்கின் சுடர் தெற்கு பக்கமாக சாய்ந்து எரிகிறது. படைத்தலைவன் கையிலே வேலை ஏந்தி கொண்டு முன்னே செல்கிறான். அந்த வேலில் வேப்ப மாலை கட்டியிருக்கிறது. பாண்டியனது அடையாள மாலை அல்லவாது. முன் செல்லும் சேனாதிபதி புண்பட்ட வீரர்களை அரசனுக்கு ஒவ்வொருவராக காட்டிக்கொண்டே செல்கிறான். வழியிலே சேனத்தை கலைக்காத குதிரைகள் நிற்கின்றன. மழை துளி மேலே விழுவதனால் அவை உடம்பை சிலிர்த்து அந்த துளியை உதறுகின்றன. இருமருக்கும் கூடாரம் அமைந்த அந்த வீதி வழியே செல்கிறான் அரசன். அவன் இடத்தொழிலை போட்டிருக்கும் மெல்லிய துகில் நழுவுகிறது. அதை அப்படியே இடக்கையால் இடுக்கிக் கொள்கிறான். அருகிலே வலிமையுடைய கட்டிலங்காளை ஒருவன் வாளை தொழிலை மாட்டியபடி நிற்கிறான். அவனுடைய பின்கழுத்தின் மேலே வலக்கையை வைத்துக் கொண்டு நடக்கிறான் அரசன். ஜவ்வென்று மழை துளி வீச அதற்கு மறைப்பாக ஒருவன் குடை பிடிக்கிறான். முத்து மாலை தொங்கும் கொற்ற குடை அது. இப்படி புண்பட்ட வீரர்களைக் கண்டு முகமலர்ச்சியோடு விசாரிப்பதற்காக நடு இரவிலும் தூங்காமல் சில வீரர்களோடு சுற்றி வருகிறான் பாண்டியன். இவளுடைய பிரிவு துன்பம் தீரும்படியாக அவன் பாசறையை அமைத்துக் கொண்டு இவ்வாறு தெரிவதற்கு காரணமான போர்த்தொழில் அவனுக்கு வெற்றியை உண்டாக்கி முடிவதாக என்று வேண்டிக் கொள்கிறாள் துர்க்கையை பரவும் பெண். மிகவும் அழகான ஓவியத்தை பாட்டிலே அமைத்து காட்டிவிட்டார் நக்கீரர். கோதிர்கால வர்ணனையும் அரண்மனையின் அமைப்பும் பள்ளிக்கட்டிலின் பாங்கும் பிரிவால் வாடும் பாண்டிமாதேவியின் உருவமும் பாசறையில் உள்ள பாண்டியன் செயலும் கண்முன்னே தோன்றும்படியாக கோலம் செய்தார். அதை கேட்டு அரசன் தான் போர்த்தொழிலே ஈடுபட்டு வாழ்வை போக்குவதால் தன் மாதேவிக்கு பிரிவு துன்பம் உண்டாகும் என்பதை உணர்ந்து போர் செய்வதை குறைத்துக் கொள்வான் என்று எண்ணினார் நக்கீரர். பாட்டின் சுவையை புலவர்கள் பாராட்டினார்கள். அரசன் அவையில் அது அரங்கேறியது. அரசனும் அதன் சுவையை நுகர்ந்து இன்புற்றான். கவிதையை சுவைக்கும் அளவிலே மகிழ்ந்த அவன் நக்கீரர் கருத்தை முழுவதும் உணர்ந்து நடப்பவனாக தோன்றவில்லை. அத்தியாயம் 6. புலவர் அறிவுரை. நெடுஞ்செழியன் தோல் தினவு இன்னும் தீரவில்லை. புதிய நாடுகளை பிடிக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோகியது. சில போர்களை செய்தான். சாலையூர், முதுவெள்ளிலை என்னும் ஊர்களை தன் நாட்டோடு இணைத்துக் கொண்டான். புலவர்கள் அவனுடைய போர் ஆசை தணியும் காலம் என்று வரும் என்று ஏங்கினார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கும் மக்களுக்கு உறுதி தரும் பொருள்கள். போர் செய்வதனால் பொருளும் புகழும் கிடைக்கின்றன. பொருளை மட்டும் ஈட்டினால் போதுமா? மற்றவற்றையும் குறிக்கோளாக கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் முயற்சி செய்வது மக்கள் கடமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் இன்ப வாழ்வை தக்கபடி நுகரவில்லை. போர் ஆசை அவன் இன்பத்துக்கு தடையாக நின்றது. அதனையே நக்கீரர் நெடுநல் வாடையால் புலப்பட வைத்தார். போரினால் அறத்துக்கு இடையூறு நிகழ்கின்றதென்பதை வலியுறுத்தினால் ஒரு கால் அரசன் அமைதி பெறுவானோ என்ற நினைவு புலவர்களுக்கு உண்டாயிற்று. அதற்கு ஏற்ற செவியும் கிடைத்தது. போருக்கு ஆயத்தம் செய்வதிலும் படைகளுக்குரிய வசதிகளை செய்வதிலும் அரசன் ஈடுபட்டிருந்தான். நாட்டில் குடிமக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை பற்றியே சிந்திக்கவில்லை. பாண்டி நாட்டில் பல இடங்களில் குளங்களும் ஏரிகளும் இருந்தன. அவ்வப்போது அவற்றை கண்காணித்து செப்பம் செய்து வர வேண்டும். அரசன் கவனம் செலுத்தாமையால் பல குளங்கள் மேடிட்டு போயின. பல ஏரிகளின் கரைகள் உடைந்துவிட்டன. இன்னும் பல இடங்களில் மழை பெய்தாலும் தண்ணீரை தேக்குவதற்குரிய குளமோ ஏரியோ இல்லை. இதனால் நாட்டில் வேளாண்மை போதிய அளவுக்கு பெருகவில்லை. குடிமக்கள் இது பற்றி அமைச்சர்களிடம் கூறி தம் குறைகளை போக்க வேண்டும் என்று முறையிட்டுக் கொண்டார்கள். அமைச்சர்கள் அரசனை அணுகி எடுத்துச் சொல்ல அஞ்சினார்கள். இதுதான் நல்ல சமயம் என்று குடப்புலவியனார் எனும் நல்லிசை புலவர் அரசனிடம் சென்று குடிமக்களின் குறையை தெரிவிக்க முற்பட்டார். அரசவை கூடியது. புலவர்களும் அமைச்சர்களும் குடிமக்களில் சிலரும் அவையில் இருந்தார்கள். குடப்புலவியனார் இருந்தார். அவர் மெல்ல ஒரு விண்ணப்பம் என்றார். அரசன் என்ன அது என்று வினவினான். சில செய்திகளை அரசர் பெருமான் திருச்சபையில் ஏறச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. சொல்லலாமே என்றான் பாண்டியன். சற்று பொறுமையோடு கேட்க வேண்டும். அரசன் புன்னகை பூத்தபடியே, இப்போது புதிய போர் ஏதாவது வரப்போகிறதா, நான் பொறுமையின்றி இருக்க என்று கேட்டான். அரசர் பிரானுடைய மரபே வீரத்துக்கு பெயர் போனது. உலகில் பல நாடுகளை தம்முடைய முயற்சியால் வென்று ஏக சக்கராதிபதியாக வாழ்ந்தவர்கள் அரசர் பிரானுடைய முன்னோர்கள். நான் அப்படியே உலகை ஒரு குடையின் கீழ் ஆளவில்லையே. அது ஒன்று பெரிதன்று. மன்னர் பிரான் கோடி கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும். இப்படி அகழியும் மதிலுமுடைய பழைய நகரத்தை யார் பெற்றிருக்கிறார்கள்? பாண்டிய அரசர்களுக்குத்தான் அந்த பெருமை உண்டு. அந்த பழைய பெருமை நிலைக்க வேண்டுமானால் சில கடமைகளை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மறுமையிலே நல்வாழ்வு வேண்டுமானாலும் சரி, இவ்வுலகத்தில் பெரும் புகழோடு தான் ஒருவனே தலைவனாக வேண்டினாலும் சரி, மன்னன் செய்வதற்குரிய செயல்கள் உண்டு. அவற்றை சொல்லுங்கள். சொல்லத்தான் வருகிறேன்.
மன்னர் பெருமான் செவிசாய்த்து அருள வேண்டும். நீங்கள் சொல்வது என் நன்மையின் பொருட்டுத்தானே இருக்கும். நன்றாக சொல்லுங்கள், கேட்கிறேன். நீர் இல்லாவிட்டால் உடம்பு பெற்றவர்கள் வாழ முடியாது. உடம்பு வளர உண்டி கொடுத்தவர் யாரோ அவர்கள் உயிர் கொடுத்தவரே ஆவர். சோற்றால் எடுத்த சுவராகிய இந்த உடம்பு உணவு காரணமாக வளர்வது. உணவு என்று சொல்வது எது? நிலமும் நீரும் சேர்ந்தால் உணவு வரும். நீரையும் நிலத்தையும் ஓரிடத்திலே சேர்த்தவர்கள் உடம்பையும் உயிரையும் சேர்த்து படைத்தவர்கள் ஆகிறார்கள். எவ்வளவு அகன்ற நிலமானாலும் விதைத்துவிட்டு வானத்தை நோக்குவதாக இருந்தால் அதனால் அரசனுக்கு பயனில்லை. நீர் குறைவின்றி கிடைக்கும்படி செய்தால் நிலவளம் சுரக்கும். ஆதலால் இதனை மறவாமல் விரைவில் பள்ளமான இடங்களிலே குளமும் ஏரியும் அமையும்படியாக கரை போட்டு நீரை யார் தேக்குகிறார்களோ அவர்கள் தம் புகழை இவ்வுலகில் தேக்கிக் கொள்கிறார்கள். அப்படி தேக்காதவர்கள் இவ்வுலகில் தம் பெயரை தேக்காதவர்களே. புலவர் பொதுவாக சொன்னாலும், நீ ஏரி குளங்களை செப்பஞ்செய்தும் புதியனவாக அமைத்தும் மக்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவுப் பொருள் நன்றாக விளையும்படி செய்ய வேண்டும் என்பதையே குறிப்பாக பெற வைத்தார். பாண்டியன் அறிவுடையவன்தானே. தான் செய்ய மறந்த கடமையை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆம், நீங்கள் கூறியது சாலச்சிறந்த உண்மை. இதுகாரம் போரில் சிந்தை செலுத்தியமையால் நான் நீர்நிலைகளை மறந்துவிட்டேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதை இனி எக்காலத்தும் மறவேன் என்று நெடுஞ்செழியன் சொல்வதை கேட்டு எல்லோர் நெஞ்சுகளும் குளிர்ந்தன. அவர்கள் உள்ளங்களில் நீர் தேங்கியதைப் போல் ஒரு நிறைவு உண்டாயிற்று. போர் ஆசையால் இன்பத்துக்கு இடையூறு உண்டாவதை உணர்த்தியும் மாறாத அரசன் உணவு விளைவிக்கும் அறத்துக்கு தடையாக போர் இருப்பதை உணர்ந்து கொண்டான். அது அவன் ஒருவனுடைய நலம். இது குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் நலம் அல்லவா? குடப்புலவியனாரை தனியே புலவர்கள் பாராட்டினார்கள். உங்கள் சொல் செல்லும் சொல்லாயிற்று, வெல்லும் சொல்லும் ஆயிற்று என்றார்கள். நம் நினைப்பு முழுமையும் கைகூடட்டும், அதற்குள் அவசரப்பட வேண்டாம் என்றார் குடப்புலவியனார். அரசனுக்கு கூறிய அறிவுரையை அவர் பின்பு கவிதை வடிவத்தில் அமைத்து தமிழ் இலக்கிய கோவையிலே ஒளிரும் முத்தாக்கிவிட்டார். அத்தியாயம் 7. மருதனார் படைத்த பாட்டு. அரசன் தன்னுடைய சிந்தையையும் செயலையும் நாட்டு நலத்திலே திருப்பத் தொடங்கினார். எங்கெங்கே பழைய ஏரிகளும் குளங்களும் இருக்கின்றன என்று கணக்கெடுத்தான். அவற்றின் நிலையை பற்றி விசாரித்தறிந்தான். கரையை செப்பம் செய்ய வேண்டிய இடங்களில் அவ்வாறே செய்யச் செய்தான். புதிய கரை எடுக்க வேண்டிய இடங்களில் எடுக்க பணித்தான். அவற்றோடு நில்லாமல் குடப்புலவியனார் சொன்னபடி பள்ளமான இடங்களில் அகழ்ந்தும் கரை போட்டு தடுத்தும் புதிய நீர்நிலைகளை உண்டு பண்ணினான். அரசன் எதை நினைத்தாலும் நன்றாக செய்கிறான் என்று குடிமக்கள் பாராட்டினார்கள். போர்க்களத்துக்கு சென்று பொருது வெற்றி பெறுவதில் மாத்திரம் அரசன் வல்லவனாக இருக்கிறானே என்று கவலையடைந்த பெருமக்கள் இவன் எதை மேற்கொண்டாலும் திருத்தமாக செய்கிறான் என்று உணர்ந்து மகிழ்ந்தனர். அங்கங்கே நீர்நிலைகள் புதிய மணமகளைப் போல புதிய கோலத்தை பூண்டு விளங்கின. இனி தம்முடைய ஆற்றலால் பயிர் விளைத்து உணவுப் பொருளை குவிக்கலாம் என்று வேளாளர்கள் உள்ளம் பொறித்தனர். நாட்டில் வேளாளர்கள் நல்ல நிலையில் இருந்து தம்முடைய தொழிலை செவ்வனே செய்து வந்தால்தான் அரசனுடைய பெயரும் பொருளும் நிற்கும் என்பதை முன்பே உணர்ந்தவர்தான் நெடுஞ்செழியன். அதனை இதுகாரும் மறந்திருந்தான். இப்போது நினைவு வரப்பெற்று ஆவணவற்றைச் செய்தான். புலவர்கள் அரசனுடைய மனமாற்றத்தைக் கண்டு மகிழ்ந்தார்கள். அவர்கள் தமக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். சிலருக்கு ஒரு வகையான அச்சம் எழுந்தது. நீர்நிலைகளை செப்பம் செய்த பிறகு தனக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லாமையால் மீண்டும் போரிலே அரசன் உள்ளத்தை செலுத்தினால் என்ன செய்வது என்றார் ஒரு புலவர். அரசனுக்கா வேலையில்லை? ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்புடையவனுக்கே அல்லும் பகலும் 60 நாழிகையும் வேலை இருக்கும்போது ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு, அதுவும் பரந்து விரிந்த இப்பாண்டி பெருநாட்டை ஆளுகிற சக்கரவர்த்திக்கு வேலையா இல்லை? வேளாண்மை, வியாபாரம், தொழில்கள், கலைகள் ஆகியவை வளர்ச்சியடைய வழித்துறைகளை வகுக்கலாம். ஊர்தோறும் உள்ள ஆலயங்களை செப்பஞ்செய்யலாம். பழுதுபட்ட அறச்சாலைகளை திருத்தி அமைக்கலாம். அறங்கள் பல செய்யலாம். குடிமக்களுக்கு என்ன குறை உண்டென்று விசாரித்து போக்க முற்படலாம். நீதித்துறையை கவனிக்கலாம். அறங்கூர் அவையத்தில் உள்ள சான்றோர்களோடு பழகி அவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு செய்ய வேண்டியவற்றை செய்யலாம். மறுமைக்குரிய புண்ணிய செயல்களை செய்யலாம் என்று வேறு ஒரு புலவர் வரிசையாக அடுக்கினார். அரசன் மனம் கடமையை உணர ஓரளவு தலைப்பட்டிருக்கிறது. இந்த சமயம் பார்த்து அவனுக்கு போரின் தீமையையும் செய்ய வேண்டிய செயல்களின் இன்றியமையாமையையும் வற்புறுத்தி கொண்டே வர வேண்டும். அவன் உள்ளம் இந்த துறையில் நன்கு ஈடுபட்டுவிட்டால் மீண்டும் மாறாது. அதற்கு ஏற்ற வகையில் அவன் உள்ளம் கொள்ள சொல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் என்று மற்றொரு புலவர் சொன்னார். இப்போது இங்கே உள்ள புலவர்களுக்குள் அறிவாலும் ஆண்டாலும் முதிர்ந்தவர் மாங்குடி மருதனாரே. அரசனுக்கும் அவரிடத்தில் நன்மதிப்பு இருக்கிறது. எப்படி வளைத்தால் வளையும் என்பதை அவர் நன்கறிவார்.
திசை திரும்பிய மன்னனுடைய சிந்தனையை அப்படியே இடையேறின்றி சிந்திக்கவும் செயலாற்றவும் செய்துவிட வேண்டும் என்று ஒருவர் இயம்பினார். மற்ற புலவர்களும் மருதனாரை ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அரசன் ஆக்க வேலைகளில் முனைந்தால் நாடு முன்னேறும். அறமும் வீட்டு நெறியும் அவன் உள்ளத்தில் இடம்பெற்றால் பாண்டி நாடு இந்திரலோகமாகிவிடும் என்றார்கள். மாங்குடி மருதனாரும் இந்த வகையில் சிந்தனை செய்தவரே. அவர்கள் ஒருமுகமாக தம் தலையில் ஏற்றிய பொறுப்பை உதறுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவ்வாறு செய்யும் ஆற்றல் இல்லாதவராக இருந்தால் அல்லவா அஞ்ச வேண்டும். அவர் சொல்லை வேற்று நாட்டு மன்னர்களே ஏற்று போற்றி நடப்பார்கள் என்றால் பாண்டியன் கேட்பதற்கு தடை என்ன? நல்ல வகையில் பயன் உண்டாகும் வண்ணம் தாம் அறிவுரை கூற வேண்டும் என்பதை உணர்ந்த அப்பெரும் புலவர் ஏதேனும் ஒரு நெடும் பாட்டின் வாயிலாக அதனை செய்ய முடிவு செய்தார். அரசர்களுக்கு உண்மையை கவியின் மூலம் எடுத்துரைப்பது பழம்புலவர் மரபு. அரசனுக்கு போரில் உள்ள மோகத்தை போக்க வேண்டும் என்பதே புலவரின் கருத்து. ஆனால் அதனை நேரே சொல்வது முறையன்று. வீரம் செறிந்த மன்னர்களின் குலத்தை உதிர்ந்தவர்கள் மிடுக்கான பண்புடையவர்கள். அவர்களுக்கு சாந்தமான இயல்பு உண்டாக வேண்டுமானால் பொருளும் வெற்றியும் நெடுநாள் நில்லாதன என்று சொல்ல வேண்டும். தமிழில் காதல் அல்லாத மற்றவற்றை சொல்லும் பாடல்கள் புறத்திணையைச் சார்ந்தவை. அது போர் செயலிலுள்ள பல பகுதிகள், அவரவர்கள் ஆற்றும் கடமைகளை பற்றி கூறும் பகுதிகள் முதலியவற்றை உடையது. காஞ்சி என்பது ஒரு பகுதி. அது நிலையாமையை எடுத்து கூறுவது. இம்மை வாழ்க்கையில் அறம் புரிந்து பொருள் ஈட்டி இன்பம் துய்ப்பவனுக்கு மறுமை இன்பமாகிய வீட்டிலும் விருப்பம் உண்டாக வேண்டும். இவ்வுலக வாழ்வையே முடிந்த வாழ்வாக கொள்ளாமல் இதன் நிலையாமையை உணர்ந்தால் அந்த விருப்பம் எழும். அப்படி உணர்ந்தவனுக்கே வாழ்க்கையில் உலகியர் செயல்களே நிலையான பயன் அளிப்பன என்ற எண்ணம் நீங்கும். பலருக்கு நலம் செய்து தன்னலத்தை மாற்றுவதற்கும் அந்த உணர்வு துணை செய்யும். அதனால் புலவர்கள் செல்வம் நிலையாது என்பதையும் வாழ்க்கை நிலையாது என்பதையும் உலகத்து பொருள்கள் நிலையா என்பதையும் செல்வர்களுக்கு எடுத்து காட்டுவார்கள். அவ்வாறு கூறிய அறிவுரை பாடல்கள் காஞ்சி எனும் புறத்திணையில் அடங்கும். மாங்குடி மருதனாருக்கு இப்போது அந்த திணை நினைவுக்கு வந்தது. பாண்டிய நெடுஞ்செழியன் இப்போது பெற்ற வெற்றிகள் போதுமானவை. அவன் பெற்றிருக்கும் நாட்டின் விரிவும் இனி நாடாசை கொள்ளாத வகையில் அமைந்திருக்கின்றன. மேலும் மேலும் போரில் தாவும் அவனது மனதை தடுத்து நிறுத்த உலகியர் பொருளின் நிலையாமையை எடுத்து உணர்த்தலாம். யாருக்கு எதை சொல்ல வேண்டும் என்று ஆராய்ந்து சொல்பவர்களே அறிவுடையவர்கள். இங்கே வீரமே பெரிதென்று கருதி வாழும் அரசனுக்கு செல்வ நிலையாமை முதலியவற்றை எடுத்துரைக்க வேண்டும். அதை அப்படியே எல்லோரும் செத்துப்போவார்கள், எல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்வது முறையன்று. அரசனிடம் இப்போதுள்ள இயல்புகளை புகழ வேண்டும். முன்னோர்களை புகழ வேண்டும். அவன் நாட்டையும் நகரத்தையும் புகழ வேண்டும். அவற்றுக்கு நடுவிலே நிலையாமை குறிப்பாக புலப்படும்படி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து முடிவு கட்டினார் புலவர். நீண்ட பாட்டாக மதுரை காஞ்சி என்ற பெயரோடு ஒரு நூலை இயற்றத் தொடங்கினார். சொல்லுக்கு பஞ்சமில்லா வாக்கு வளமும், கருத்துக்கு பஞ்சமில்லா அறிவு வளமும், அழகாக சுவை நிரம்ப பாடும் கவி வளமும் படைத்த மருதனாருக்கு கவி பாடுவது ஒரு விளையாட்டு. அது அவருக்கு இன்பம் தருவதோடு மக்கள் அனைவருக்கும் இன்பம் வழங்கும் தகைமையது. நெடும் பாட்டாக அவர் பாடப்போகிறார் என்ற செய்தியை அறிந்து புலவர் களித்தனர். தமிழ்ச்சுவை தேரும் தகைமையினர் கவியின் உதயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். புலவர் மதுரை காஞ்சியை பாடி முடித்தார். 782 அடிகளையுடைய அந்த பாட்டு பாண்டிய மன்னரின் மரபை பாராட்டியது. நெடுஞ்செழியனது வீரத்தையும் கொடையையும் பிற நல் இயல்புகளையும் விளக்கியது. பாண்டி நாட்டின் நில வளப்பத்தையும் ஐந்தினை இயல்பையும் விரித்துரைத்தது. மதுரை மாநகரின் அமைப்பையும் அங்குள்ள அங்காடி சிறப்பையும் செல்வ நிலையையும் மக்கள் பொழுதுபோக்கும் முறையையும் தனித்தனியே எடுத்து காட்டியது. புலவர்கள் அதனை கேட்டு கூத்தாடினர். நெடுஞ்செழியன் இதை கேட்டு திருந்தினாலும் திருந்தாவிட்டாலும் தமிழ் தாய்க்கு ஒரு புதிய அணிகலன் கிடைத்துவிட்டது என்ற உவகையில் பலர் ஆழ்ந்தனர். எந்த நூலானாலும் தக்கார்கூடிய அவையில் அரங்கேற்றுவது அக்காலத்து வழக்கம். ஆகவே மதுரை காஞ்சியின் அரங்கேற்றத்தையும் பெருவிழாவாக நடத்த அமைச்சரும் பிறரும் முயன்றனர். அரசனுக்கு அறிவுரை வழங்கும் நூலானாலும் அதில் பெரும் பகுதி மதுரையின் சிறப்பை சொல்வது. ஆதலின் நூல் எப்போதும் யாவருக்கும் இனிமை தருவதாக அமைந்தது. அரங்கேற்றமும் நடைபெற்றது. அரசன் நூல் முழுவதையும் கேட்டான். தன் முன்னோர்களின் பெருமையை கூறும் பகுதியை கேட்டு அவன் தோள்கள் பூரித்தன. நல்ல மன்னருடைய நாட்டில் தீங்கின்றி கோள்கள் வழங்கும் என்றுள்ள பகுதியை கேட்டு அவன் மகிழ்ந்தான். தன்னுடைய வீரத்தையும் வன்மையையும் விரிக்கும் இடத்தில் நாணினான். பாண்டி நாட்டில் ஐவகை நிலங்களும் இருத்தலை விரிவாக எடுத்து காட்டும் பகுதிகள் அவனுக்கு பெருமிதத்தை உண்டாக்கின. மதுரையைத்தான் எவ்வளவு நன்றாக ஓவியத்திலே வரைந்து காட்டுவதைப் போல காட்டினார் புலவர். அந்த பகுதிகளை கேட்க கேட்க அவன் உடம்பு பூரித்தது, உள்ளம் துள்ளியது. ஒரு செய்தியை சொல்கிறேன், நீ கேட்டருள வேண்டும் என்று பாட்டில் வருகிறது.
அதை கேட்டு பின்னும் ஆர்வத்தோடு கேட்கலானான். முன்னே உலகை ஆண்டு செல்வம் ஈட்டி வாழ்ந்த மன்னர்கள் கணக்கில்லாதவர்கள். கடல் மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அவர்களை எண்ண இயலாது. அவ்வளவு பேரும் வாழ்ந்தார்கள், பிறகு மாண்டு போனார்கள் என்று வாழ்க்கை நிலையாமையை இடையிலே எடுத்துக்காட்டினார் மருதனார். அது மன்னனுடைய கருத்திலே பதிந்தது. வாயார மன்னனை வாழ்த்தி பாட்டை முடித்திருந்தார் புலவர். அதை கேட்டு ஆறுதலாக பெருமூச்சு விட்டான் பாண்டியன். மதுரை காஞ்சி என்ற பெயரே புலவர் பலவற்றை சொன்னாலும் அவர் நோக்கம் நிலையாமையை எடுத்துரைப்பதுதான் என்பதை புலப்படுத்தியது. அரசன் அந்த குறிப்பை உணர்ந்தான். மதுரையை பாராதவர்களும் பாட்டை கேட்டால் நேரிலே மதுரையை காண்பது போல இருந்தன வர்ணனைகள். அவையில் உள்ளவர்கள் யாவரும் பாட்டின் அற்புதமான அமைப்பிலே ஈடுபட்டு மகிழ்ந்தார்கள். அரசனும் பாட்டின் சுவையில் உள்ளத்தை பறிகொடுத்தான். அதன் கருத்திலே கருத்தை பதித்தான். அரங்கேற்ற முடிவிலே அரசன் மருதனாருக்கு பல வகையான பரிசுகளை வழங்கினான். உங்கள் பாட்டினால் தமிழ் உலகம் பயனை அடையும், என் வாழ்க்கையும் பயனுடையதாக மாறும் என்று நம்புகிறேன் என்று அவன் சொல்லி மருதனாரை பாராட்டிய போது அவன் தாம் விரும்பியபடி மனமாற்றத்தை அடைவான் என்று புலவர்கள் எண்ணினார்கள். மதுரை காஞ்சி தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதை பாடிய புலவருக்கு பின்னும் புகழ் ஓங்கியது. மாங்குடி மருதனார் என்று அவருடன் பழகியவர்கள் அவரை சுட்டி கூறுவார்கள். மற்றவர்கள் பெயரை கூறுவது மரியாதையன்று என்று மாங்குடி கிழார் என்று சொல்வார்கள். மதுரை காஞ்சி என்ற பாட்டை அவர் இயற்றி அரங்கேற்றிய பிறகு அவரை யாவரும் மதுரை காஞ்சி புலவனார் என்று வழங்க தலைப்பட்டனர். இனி அந்த மதுரை காஞ்சியாகிய சொல் ஓவியத்தில் உள்ள பொருள்களை ஓரளவு பார்க்கலாம். அத்தியாயம் 8. மதுரை காஞ்சி. மதுரையில் உள்ள அரசனுக்கு நிலையாமையை புலப்படுத்திய காஞ்சி திணை பாட்டலாதலின் அதற்கு மதுரை காஞ்சி என்ற பெயர் அமைந்தது. அது மதுரையையும் வர்ணித்து காஞ்சி திணை பொருளாகிய நிலையாமையையும் அறிவுறுத்துகிறது. நெடுஞ்செழியனுடைய முன்னோர்கள் தம்முடைய நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தார்கள். அதனால் காற்று நன்றாக வீசியது. நட்சத்திரங்கள் காலத்துக்கு ஏற்ற கதியிலே நடந்தன. கதிரவனும் திங்களும் தங்களால் ஒரு குறையும் நேராமல் ஒளி வழங்கினர். மேகம் உரிய காலத்தில் பெய்தது. திசைகளெல்லாம் தழைத்தன. ஒன்று ஆயிரமாக விளை நிலங்கள் விளைந்து மல்கின. மரங்கள் நன்றாக பயன் தந்தன. பசியும் பிணியும் இல்லாமல் மக்கள் அழகுடன் விளங்கினர். எவ்வளவு பேர் எத்தனை காலம் உண்டாலும் குறையாத வளம் நாட்டில் நிரம்பியது. எக்காலத்திலும் மெய்யையே கூறும் அமைச்சர்கள் அரசர்களுக்கு துணையாக இருந்தனர். இப்படி இங்கே வெள்ளமெனும் பெரிய எண்ணிக்கை அமைந்த ஆண்டுகளாக கிருதயுக வாழ்வே நிலை பெற்றிருந்தது. அப்படி உலகத்தை ஆண்ட மன்னர்களின் வழி வந்தவனே என்று முற்பகுதியில் மருதனார் அரசனை விளிக்கிறார். போர்க்களத்தில் இறந்தவர்களின் உடம்புகளை பேய்கள் விருந்தாக உண்ணும்படி களவேள்வி செய்தவனே, புதிய மலையை உடையவனே, சேரனும் சோழனுமாகிய இரு பெருவேந்தருடன் வேளிர் சாயப் பொருது அவரை தலையலங்கானத்தில் வென்றவனே, வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் வழியில் வந்தவனே என்று புகழ்கிறார். பிறகு பல நாடுகளின் மேல் படையெடுத்து வேற்றரசர்களுடைய மதிலை முற்றுகையிட்டு உட்சென்று அம்மன்னர்களை பொருது வென்று அவர்களை தன் ஏவல் கேட்கும்படி செய்து கொற்றவர்த்தம் கோனாக விளங்குவதை எடுத்துரைக்கிறார். கப்பல்களில் பண்டங்கள் இறங்கி ஏறும் கடல் துறையையுடைய சாலியூர் என்னும் ஊரை கை கொண்டான். குட்ட நாட்டில் உள்ள மன்னரை வென்றான். முதுவெள்ளிலை என்னும் ஊரில் இருந்த குறுநில மன்னரை அடிமைப்படுத்தினான். தலையாலங்கானத்தில் 7 பகைவர்களை தோல்வியுறச் செய்து அவர்கள் முரசை விளவினான். இந்த வெற்றிகளையும் விரித்துரைக்கிறார் புலவர். நீ நண்பர்களின் குடியை உயரச் செய்வாய், பகைத்தவர் அரசை கை கொள்வாய், புகழையும் முத்தையும் முத்து குளிப்பவரையும் அருகில் சிறிய ஊர்களையும் உடைய கொற்கைக்கு தலைவனே, தெற்கிலுள்ள பரதவர்களை பொறுத சிங்கம் போன்றவனே, பிறருக்கு கிடைப்பதற்கரிய பொருள்களை எளிதிலே கை கொண்டு அவற்றை உனக்கென்று பாதுகாத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுப்பவன் நீ. நம்முடைய ராசதானி நகரத்திலே சுகமாக இருக்கலாம் என்று எண்ணாமல் பகைவரை பொறுப்பொருட்டு மலைகளையும் காடுகளையும் கடந்து அவர்களுடைய உள்நாட்டிலே புகுந்து அரண்களை கைப்பற்றி பலகாலம் அங்கங்கே தங்கி சிறப்புடன் போரில் வெற்றி கொள்ளும் அரசனே, பகைவர் நாட்டில் சென்று அவர்களுடைய காவற் காடுகளை அழித்து வயல்களை எரியூட்டி நாடெனும் பெயர் மாறி காடு என்னும் பெயர் உண்டாகவும், பசுமாடுகள் தங்கின இடங்களில் காட்டு விலங்குகள் உறையவும், ஊராக இருந்த இடங்கள் பாழாகவும், மங்கையர் கூத்தாடி மகிழ்ந்த இடங்கள் பேயாடும் இடங்களாகவும், அங்குள்ள குடிமக்கள் பசியால் வருந்தி உறவினர்களை சென்றடையவும், பெரிய மாளிகைகளில் இருந்த குதிர்கள் இப்போது சரிந்து போக அதில் கோட்டான் இருந்து கதறவும், செங்கழி நீர் பூத்து பொலிந்த பொய்கைகளில் கோரை வளர்ந்து மண்டவும், எருதுகள் உழுத வயல்களில் காட்டுப்பன்றிகள் ஓடித் திரியவும் அந்நாடுகள் பாழாகிவிட்டன. யானைகளுடனும் படைகளுடனும் முருகன் போருக்கு புறப்பட்டது போல பகைவரிடம் சென்று
வானத்தில் ஆரவாரம் எழ மழை போல அம்புகளை தூவி குதிரைகள் புழுதி எழுப்ப சங்கு முழங்க கொம்பு ஒலிக்க அப்பகைவரை வென்று கொன்று அவர் நாடுகளை அழித்து மதில்களை கைகொண்டு அவருக்கு துணையாக வந்தவரையும் பலி அழித்து வீரம் காட்டுதலில் நின் பகைவர்கள் நின் ஏவலை கேட்டு நடக்கிறார்கள். மற்ற மண்டலங்களையும் நின்னுடையவனாக கொண்டு அரசியல் பிழையாமல் அறநெறி காட்டி பெரியோர் சென்ற அடிவழியே தவறாமல் ஒழுகி வளர்ப்பிறை போல நின் கொற்றம் மேலும் மேலும் சிறப்பதாகுக. தேய்மதியைப் போல நின் பகைவர் ஆக்கங்கள் தேய்வனவாகுக என்று பாண்டியனை வாழ்த்துகிறார். நெடுஞ்செழியன் தேவலோகத்தையும் அமுதபானத்தையும் பெறுவதாக இருப்பினும் பொய்யை மேற்கொள்ளாமல் மெய்யையே கடைபிடிக்கிறவன். உலகத்தில் யார் எதிர்த்தாலும் தேவரே எதிரிகளாக வந்தாலும் பகைவர்களுக்கு அஞ்ச மாட்டான். புதையலாக உள்ள பெருநிதி கிடைத்தாலும் பழியை விரும்ப மாட்டான். பிறருக்கு நிதிகளை கொடுக்கும் நெஞ்சம் உடையவன், புகழையே விரும்புபவன். இந்த இயல்புகளை எடுத்துக் கூறிய புலவர், அத்தகைய சிறப்பியல்புகளை உடையவனே, நின் முன்னால் இருக்கும் இந்த விரிவான போகப் பொருள்களுக்கும் நினக்கும் என்ன தொடர்பு? பெரிய கருத்து ஒன்றை சொல்லப் போகிறேன், அதை கேட்பாயாக. நின் துன்பம் கெடுவதாகுக, நின் புகழ் கெடாமல் நிலை பெறுவதாகுக என்று வாழ்த்துவிட்டு காஞ்சி திணையின் பொருளாகிய நிலையாமையை சொல்ல வருகிறார். தம்முடைய நகரங்களிலே இருந்து கூத்தாடும் மகளிருக்கு வளைகளையும் பாணர்களுக்கு யானைகளையும் வழங்கி தம்முடைய நண்பர்களுக்கு பல பொருட்களை கொடுத்து காலையிலே எழுப்பும் சூதர்களுக்கு தேரையும் குதிரைகளையும் வழங்கி படைத்தலைவர்களுடன் இனிய குடிவகையை உண்டு தம்மை பணிந்தோர் தேசங்கள் தம் ஏவலை கேட்டு நடக்க பணியாதோர் தேசங்களை பணியச் செய்து திரை கொள்வதற்காக அவர் நாட்டுக்கு சென்று வென்ற மன்னர்கள் முன்பு பலர் இருந்தார்கள். கடல் மணலை காட்டிலும் பலர் பகைவரை வென்று உலகத்தை ஆண்டு பயனின்றி மாண்டார்கள் என்று கூறும் வாயிலாக மறுமைக்குரிய நெறியை கருதாமல் போரில் வெற்றி பெறுவதை மாத்திரம் எண்ணி வாழ்ந்த வாழ்க்கை வீண் என்று புலப்படுத்துகிறார். பிறகுதான் பாண்டி நாட்டின் வளப்பமும் மதுரை மாநகரின் சிறப்பும் வருகின்றன. முதலில் பாண்டி நாட்டை பார்ப்போம். அங்கே மலையும் மலையைச் சார்ந்த இடமுமாகிய குறிஞ்சி நிலமும் வறண்டு போன பாலை நிலமும் காடும் காட்டைச் சார்ந்த இடமுமாகிய முல்லை நிலமும் வயலும் அதைச் சார்ந்ததுமாகிய மருதமும் கடலும் அதைச் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தலும் ஆகிய ஐவகை நிலங்களும் உள்ளன. அதனால் பாண்டியனுக்கு பஞ்சவன் என்ற பெயர் உண்டாயிற்று. மாங்குடி மருதனார் பாண்டி நாட்டில் உள்ள ஐந்து திணைக்குமுரிய நிலங்களை வர்ணிக்கிறார். அத்தியாயம் 9. ஐந்தினை வளம். மேகங்கள் கீழ்கடல் நீரை முண்டு உண்டு மேற்கே சென்று யானைகளும் நடுங்க மலைகளின் மீது இரவும் பகலும் விடாமல் மழை பொழிகின்றன. எங்கும் வெள்ளக்காடு. மலையிலிருந்து அருவி ஓடி வருகிறது. யானைகளெல்லாம் அஞ்சும்படி அது ஒலிக்கிறது. அருவி கீழே வந்து கீழ்கடலை நோக்கி ஆறாக ஓடுகிறது. போகும் வழியில் உள்ள குளங்களையெல்லாம் நிரப்பிச் செல்கிறது. இப்படி எங்கும் நீர்வளம் மிகுவதாலேயே களனிகளில் நெற்பயிர் விளைந்து கதிர்கள் முற்றி தோன்ற நிற்கிறது. யானை புகுந்தால் அது மறையும்படியாக செழித்து வளர்ந்திருக்கிறது. அங்கங்கே உள்ள சிறிய குளங்களில் தாமரை பூத்திருக்கிறது. நெய்தலும் நீல மலரும் ஆம்பலும் வளர்கின்றன. இந்த இடங்களிலுள்ள மீன்களை வலைஞர் பிடிக்கிறார்கள், பிடித்து குவிக்கிறார்கள். அவர்கள் போடும் ஓசை ஒரு பக்கம் ஒலிக்கிறது. கரும்பு ஆலைகளின் ஓசை ஒரு சார் கேட்கிறது. களை பறிப்பவர்கள் செய்யும் ஆரவாரம் ஒரு புறம். சேற்றிலே தங்கிய இறுதியின் அயற்சியை மாற்ற உழவர்கள் செய்யும் ஆரவாரம் ஒரு பக்கம். நெல் முற்றிய கழனியில் அறுவடை செய்பவர்கள் கொட்டும் பறையோசை ஒரு சார். அருகே உள்ள திருப்பரங்குன்றத்தில் விழா கொண்டாடும் முழக்கம் ஒரு திசை. ஆற்றிலே புது வெள்ளம் வந்ததனால் காதலரும் காதலிமாரும் அந்நீரில் மகிழ்ச்சியோடும் ஆடும் ஓசை ஒரு பக்கம். இப்படி எழும் ஓசைகளெல்லாம் வானத்திலே சென்று இசைக்கின்றன. பாணர்கள் வாழும் சேரிகள் அங்கங்கே உள்ளன. இத்தகைய மருத நிலம் ஒரு சார் விளங்குகிறது. முல்லை நிலம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதில் சிறிய திணை முற்ற அதை அறுக்கிறார்கள். எள்ளு காய்கள் முற்றி விளைகின்றன. வாகு கதிர்விட்டு நிற்கிறது. ஆழ்ந்த குழிகளிலே மணிகள் ஒளிவிடுகின்றன. வளர்ந்த காட்டில் பொன் துகள் கொளிக்கின்றது. மான்கள் பிணையோடு துள்ளுகின்றன. கொன்றை மரத்தின் கீழே உள்ள பாறையில் பரப்பினாற்போல் மலர்கள் உதிர்கின்றன. நீல நிறம் பெற்று வளர்ந்த பயிர்களின் மேலே முசுண்டை பூவும் முல்லை பூவும் உதிர்கின்றன. தெளிந்த நீரை உடைய பள்ளங்களில் நீல மணியைப் போன்ற நெய்தலும் தொய்யிர் கொடியும் மலர்கின்றன. பூசாரி பூசை போட்டு பல மலர் தூவி முருகனை வழிபடும் களம் போல தோன்றுகிறது இந்த இடம். இப்படி மலர் அழகு பெற்று விளங்குகிறது முல்லை நிலம். குறிஞ்சி நிலத்தை காண்போம். சந்தன மரங்கள் காடாக வளர்ந்திருந்தன மலைச்சாரலில். அவற்றை வெட்டி தோரை நெல்லை விதைத்திருக்கிறார்கள் குறிஞ்சி நில மக்கள். வெள்ளை கடுகையும் பயிர் செய்திருக்கிறார்கள். ஐவன நெல்லும் வெண்ணெல்லும் விளைந்திருக்கின்றன.
பாறைகளில் இஞ்சியையும் மஞ்சளையும் மிளகையும் வேறு பண்டங்களையும் குவித்திருக்கிறார்கள். இந்த நிலத்திலும் பலவகை ஓசைகள் செவியிலே விழுகின்றன. திணை விளையும் மலைச்சாரல்களில் குரமகளிர் கிளிகளை ஓட்டும் ஒலி இது. அவரை கொடியை மேயும் காட்டு பசுவை வேடர்கள் ஓட்டுகிறார்கள். அந்த ஓசைதான் அது. பரணியின் மேலே காவல் இருக்கும் குரவன் குழியை தோண்டி மேலே மூடி வைத்திருக்கிறான். அதில் காட்டுப்பன்றி விழுந்துவிட அதை கொன்று ஆரவாரம் செய்கிறான். அந்த ஒலியை இதோ கேட்கிறோம். வேங்கை மரத்தில் உள்ள மலர்களை மகளிர் புலி புலி என்று சொல்லிக்கொண்டே பறிக்கிறார்கள். அவர்களுடைய ஒலியையும் கேட்கிறோம். காட்டுப்பன்றியை கொன்ற புலி முழங்குகிறது. இத்தனை வகையான ஓசைகளும் அருவியின் ஓசையோடே மாறி மாறி ஒலிக்கின்றன. மலைகளை உடைய குறிஞ்சி நிலம் இத்தகைய காட்சியை அளிக்கிறது. சில இடத்தில் பாலை நிலமும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கோடை மிகுதியான போது நீரற்று நிற்கும் நிலம் பாலையாகிவிடும். இயற்கையாகவே பாலையாக என்றும் உள்ள நிலம் இல்லை. பாலையில் மூங்கில்கள் உராய்வதனால் பிறந்த பெரு நெருப்பு தூறுகளையெல்லாம் எரிக்கிறது. அதனால் வலி இழந்த யானைகள் மேய ஒன்றும் இல்லாமல் வேறு இடத்தை நோக்கி செல்கின்றன. அருவிகள் வற்றிப்போன அழகில்லாத மலைகள் நிற்கின்றன. எங்கே பார்த்தாலும் ஊகம் புல். அவையும் உலர்ந்து வைக்கோலை போல தோன்றுகின்றன. மேல்காற்று வீசும்போது அது மலையின் பிளம்புகளில் குகைகளிலும் புகுந்து புறப்படுகிறது. அப்போது கடலில் ஆரவாரம் போன்ற ஓசை எழுகிறது. இத்தகைய இடங்களில் வழி நடப்போரிடம் ஏதேனும் இருந்தால் அதை பறிக்கும் ஆறலை கள்வர் வருவார்கள். அவர்களால் வழி செல்வோருக்கு தீங்கு நேராமல் காவல் புரியும் இளம் பருவ ஆடவர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். இலை வேய்ந்த குடிசையில் மான் தோலை படுக்கையாக கொண்டவர்கள் அவர்கள். தலை விரைவின கண்ணியை சூடியிருக்கிறார்கள். கடுமையான சொல்லையுடையவர்கள் அவர்கள். கதிரவன் கடுமையாக கதிர்களை வீசுகிறான். நிழல் என்பதே இல்லாத இடம் அது. வேனில் அரசாட்சி செய்யும் பாலை நிலம். கடற்கரையுடைய நெய்தல் நிலத்தில் நம் கண்ணிலே படுகிற பண்டங்கள் எத்தனை எத்தனை. கடலிலிருந்து எடுத்த முத்து, வாழரத்தால் சங்க எறுத்து செய்த வளை, பரதவர் கொண்டு வந்த பல வகை தானியங்கள், வெள்ளை உப்பு, இனிய புளி, ஓடத்தை உடையவர்கள் அறுத்த மீன் துண்டங்கள், வேற்று நாட்டிலிருந்து மரக்கலத்தில் வந்த குதிரைகள் ஆகிய இவை நாள்தோறும் வந்து மிகுதியாக நிறைகின்றன. இவ்வாறு பாண்டி நாட்டில் 5 வகையான நிலங்களும் அழகு பெற்று விளங்குகின்றன. புலவர்களால் பாடப்பெற்ற இந்த நாட்டில் பல ஊர்களும் அவ்வூர்களில் குடிமக்களும் இருப்பதை காணலாம். அவ்வூர்களுக்கு நடுவே சிறந்து இலங்குவது மதுரை. இனி அம்மதுரை மாநகரையும் அங்கு வாழ்வோரையும் சென்று காண்போம். அத்தியாயம் 10. மதுரை மாநகர். மதுரைக்கு புறத்தே வையை ஓடுகிறது. அதன் கரைகளில் பூம்பொழில்கள் வளர்கின்றன. அந்த சோலைகளிடையே பெரும் பாணர்கள் வாழ்கிறார்கள். வையையாறு மதுரை மாநகருக்கு ஒரு பக்கத்து அகழியாக விளங்க மற்ற பக்கங்களில் ஆழமான அகழிகள் இருக்கின்றன. அகழியை தாண்டினால் பல பல கற்படைகளை உடைய பெரிய மதில்களை பார்க்கிறோம். இந்த அகழியையும் மதிலையும் முற்றுகையிட்டு பல அரசர்கள் தோல்வியுற்று ஓடியிருக்கிறார்கள். மதில் வாசலில் மிக உயர்ந்த நிலை இருக்கிறது. அந்த நிலையில் தெய்வம் உறைவதாக எண்ணி வழிபடுகிறார்கள். அதில் உள்ள இரட்டை கதவுகளில் பலகாலும் நெய்யை தடவியதால் அவை கரிய நிறம் பெற்றிருக்கின்றன. இந்த வாசலில் எப்போதும் மக்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். மதிலின் வாசல் வழியே உள்ளே புகுந்தால் ஆறுகள் கிடந்தார் போன்ற அகன்ற நெடுந்தெருக்களை காண்கிறோம். மிக உயர்ந்த வீடுகளும் அவ்வீடுகளில் தெண்டர் காற்று புகுந்து ஒலிக்கும் சாளரங்களும் உள்ளன. வீடுகள் பல்வேறு கட்டுகளும் அமைப்புகளும் கொண்டனவாய் திகழ்கின்றன. இப்போது நாம் பார்க்க புகுவது நாளங்காடி, காலை கடை. இங்கே வெவ்வேறு வகையான மக்கள் தங்கள் தங்கள் மொழியிலே பேசுகிற ஓசை ஒலிக்கிறது. முரசை அடித்து விழாவை சிலர் அறிவிக்கிறார்கள். பல வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். இங்கே நாளங்காடி, அல்லங்காடி என்று 2 வகை கடைத்தெருக்கள் இருக்கின்றன. சித்திரத்தை கண்டார் போல தோன்றும் அமைப்புடையன அவை. நாளங்காடியில் பல பல கொடிகள் காட்சி அளிக்கின்றன. கோயில்களில் விழாக்கள் நடக்கின்றன. அதை புலப்படுத்தும் கொடிகள் பல. அரசனுடைய ஏவலால் படைத்தலைவர் அவ்வப்போது வேற்று மன்னருடைய மதில்களை கைப்பற்றுவார்கள். அப்போதெல்லாம் வெற்றி கொடிகளை உயர்த்துவார்கள். அவ்வாறு உயர்த்திய கொடிகள் பல அசைகின்றன. போர்க்களத்தை பொருது பெற்ற வெற்றியை காட்டும் கொடிகள் பல. கள் விற்கும் இடம் இதுவென்று அடையாளம் காட்டும் கொடியும், கல்வி சிறப்பினால் அறிஞர் உயர்த்திய கொடியும், தவம் கொடை ஆகிய சிறப்பை புலப்படுத்தும் கொடிகளுமாக பல பெரிய கொடிகள் அங்கங்கே அருவியைப் போல அசைகின்றன. மதத்தால் சிறந்த யானைகளும், அன்னச்சேவலை போன்ற குதிரைகள் பூட்டிய தேரும், வேகமாக ஓடும் குதிரைகளும், மிடுக்கையுடைய வீரர்களும் அந்த வீதி வழியே செல்வதுண்டு. அப்போதெல்லாம் அங்கே பூந்தட்டிலே பூவை வைத்து விற்பவர்களும், மாலைகளை விற்பவர்களும், வாசனை சுண்ணத்தை விற்பவர்களும், பாக்கு, வெற்றிலை, சங்கு, சுண்ணாம்பு ஆகியவற்றை விற்பவர்களும் அஞ்சி ஒதுங்கி நிற்கிறார்கள். படைஞர் போன பிறகு அச்சம் நீங்கி அவர்களும் மற்ற பண்டங்களை விற்றுக்கொண்டு திரிபவர்களும் மலையைப் போன்ற மாடங்களின் நிழலிலே தங்கியிருக்கிறார்கள்.
அழகிய மங்கையரும் இளைய மைந்தரும் ஒன்றுபட்டு இன்புறுவதற்கு ஏற்ற பண்டங்களையும் பூவையும் நிறைத்த கூந்தலை உடைய முதிய பெண்டிர் வீடு வீடாக சென்று விற்கிறார்கள். இந்த பண்டங்களை அங்கங்கே உள்ள மக்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அப்படி கொள்ள கொள்ள குறையாமலும் பலரும் புதிய பண்டங்களை கொண்டு வர மிஞ்சி போகாமலும் விளங்குகிறது நாளங்காடி. அது மேகம் முகந்து செல்வதால் குறையாமலும் ஆறுகள் பாய்வதால் மிகாமலும் உள்ள கடலைப் போல அல்லவா தோன்றுகிறது. எங்கும் மாடங்கள் விளங்கும் கூடல் நகரில் விழா தொடங்கி 7 நாட்களாகியமையால் இன்று தீர்த்தவாரி நடக்கிறது. அதனால் மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அந்தி வானத்தைப் போன்ற சிவந்த நிறத்தையும் நுட்பமான பூந்துளிலையும் உடைய கலிங்கத்தை இடையிலே கட்டி உடைவாளை தொங்கவிட்டுக் கொண்டு தோளிலே தானை புரள, காலிலே கழல் திகழ, மார்பிலே மாலை மணக்க, தேரின் மேலேறி அருகிலே காலாட்கள் காவல் செய்ய செல்லும் செல்வர்களின் திரு மாளிகைகள் இவை. இவற்றில் சிலம்பு ஒலிக்க வானுரையும் அணங்குகளைப் போன்ற அழகிய மகளிர் தாம் அணிந்த வாசனைப் பொருள்களின் மனம் தெருவெல்லாம் கமழும்படி கொடி கட்டிய நிலா முற்றந்தோறும் தம் அழகிய முகத்தை நீட்டி விழாவை கண்டுவிட்டு மறைகிறார்கள். மழுவை ஏந்திய சிவபெருமான் முதலிய தெய்வங்களுக்கு அந்திகால பூசை நடக்கிறது. அப்போது வாத்தியங்கள் முழங்குகின்றன. கணவரும் குழந்தைகளும் உடன்வர மகளிர் பூவையும் தூவப் பொருட்களையும் கொண்டு சென்று வழிபடும் திருக்கோயில்கள் பல இருக்கின்றன. வேதம் ஓதி சிறந்த ஒழுக்கத்தோடு நின்று இங்கிருந்தபடியே முக்தி இன்பத்தை பெறும் நிலையையும் அறநெறி பிழையாத அன்புடை நெஞ்சத்தையும் உடைய துறவியார் வாழும் இடங்கள் பல. முக்காலமும் நன்குணர்ந்த சமணர்கள் வாழும் பள்ளிகள் பல. வழக்குறைப்பாருடைய அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏக்கத்தையும் போக்கி விருப்பு வெறுப்பில்லாமல் ஆராய்ந்து நடுநிலைமையிலே நின்று அறத்தையே சொல்லும் அறங்கூர் அவையத்தைச் சார்ந்த பெரியூர் வாழும் மாளிகைகள் இவை. அரசனிடத்தில் உள்ள நன்மையையும் தீமையையும் உணர்ந்து அவற்றை மனதுள் அடக்கிக் கொண்டு அன்பும் அறமும் அழியாதபடி பாதுகாத்து பழியை நீக்கி புகழ் நிறைந்த இயல்போடு தலையில் பாகை கட்டி கொண்டு தோன்றும் காவிதி பட்டம் பெற்ற அமைச்சர்கள் வாழும் மாளிகைகள் அவை. இவை யாவும் மிகவும் உயரமான மாளிகைகள். பல வகையான பண்டங்களும் உணவு வகைகளும் மலையிலே விளைந்தனவும் நிலத்திலே விளைந்தனவும் கடலிலே விளைந்தனவுமாகிய பொருட்களும் முத்தும் பொன்னும் தாம் வாங்கிக் கொண்டு தம் நாட்டு பண்டங்களை விற்கும் வணிகர்களும் ஐம்பெருங்குழுவினரில் அமைச்சர் அல்லாத புரோகிதர், சேனாதிபதிகள், தூதர், ஒற்றர் என்னும் 4 வகையினரும் சங்கு அறுப்பாரும் மணியை துளையிடுவாரும் பொன்னணி செய்வாரும் பொன்னை உரைக்கும் பொன் வணிகரும் ஆடைகளை விற்பவரும் செம்பை நிறுத்து வாங்கிக் கொள்பவரும் கச்சுகளை அமைப்பாரும் பூவையும் தூபப் பொருளையும் விற்பாரும் எந்த பொருளையும் அழகாக தோன்ற எழுதும் ஓவியர்களும் பிறரும் கூடி 4 தெருக்களிலும் நெருங்கி நடக்கிறார்கள். இந்த இடங்களில் எப்போதும் கல் என்று ஓசை இருந்து கொண்டே இருக்கிறது. பல பழமும் மாங்கனியும் வெவ்வேறு வகையான காய்களும் பிற பழங்களும் கீரை வகைகளும் கற்கண்டும் ஊனும் கிழங்கும் கொண்டு ஆகிய இனிய உணவுகளை கொண்டு வந்து இடுவார் இட அங்கங்கே அவற்றை நுகர்கிறார்கள் பலர். இத்தகைய அல்லங்காடியில் கப்பல் வந்து இறங்கும் துறைமுகத்தைப் போல ஒரே ஆரவாரமாக இருக்கிறது. பலவேறு பறவைகள் ஒருங்கி ஒலித்தது போன்ற ஓசை கேட்கிறது. நாளங்காடியையும் அல்லங்காடியையும் பார்த்துவிட்டோம். இனி இம்மாநகர் மக்கள் எவ்வாறு இரவிலே பொழுது போக்குகிறார்கள் என்பதை கவனிப்போம். கதிரவன் மறைந்தான். நிலா புறப்படுகிறது. தம்முடைய கணவன்மார் பிரிவின்றி தம்முடன் இருக்க பெற்ற மகளிர் மாலையும் அணியும் அணிந்து வாசப்புகை ஊட்டிய ஆடை புனைகிறார்கள், விளக்கு ஏற்றுகிறார்கள். கணவனை பிரிந்தோர் வருந்துகிறார்கள். செல்வர்களை நாடி பரத்தையர் தம்மை அலங்கரித்துக் கொண்டு செல்கிறார்கள். திருமாலுக்குரிய ஓண விழாவில் நடந்த குத்துச்சண்டை முதலியவற்றில் பெற்ற நெற்றி வடுவையும் கண்ணியையும் உடைய வீரர்கள் தெளிந்த மதுவை உண்டு திரிகிறார்கள். கணவர் ஊக்கும்படியாக குழந்தையை பெற்ற மகளிர் புனிர் தீர்ந்து குளத்தில் நீராட, அது கண்டு முதற் சூலை கொண்ட மகளிர் பூசைக்கு வேண்டிய பொருள்களை கொண்டு சென்று கோயிலிலுள்ள தேவராட்டியிடம் கொடுத்து வழிபடுகிறார்கள். பூசாரி முருகனுக்கு பூசை போடும்போது பல வகை வாத்தியங்கள் முழங்குகின்றன. அங்கே மகளிர் கை கோர்த்து கொண்டு குரவை கூத்து ஆடுகிறார்கள். தெருக்களில் கதை பேசுவோர் பலர், பாட்டு பாடுவார் பலர், கூத்தாடுவார் பலர். இப்படி பல பல வகையான கம்பலைகள் மலிந்துள்ளன. இந்த வகையில் முதற் சாமம் கழிகிறது. 2ஆம் சாமம் வந்துவிட்டது. சங்குகளின் ஓசை அடங்குகிறது. வியாபாரம் செய்கிறவர்கள் கடைகளை அடைக்கிறார்கள். மகளிர் துயில்கிறார்கள். வெள்ள பாக்கினாலே உண்டாக்கின அடையையும் பருப்பும் தேங்காயும் உள்ளே வைத்த மோதகத்தையும் அப்பத்தையும் விற்பவர்கள் அப்படியே தூங்குகிறார்கள். கூத்தாடுகிறவர்களும் கூத்தை நிறுத்தி துயில் கொள்கிறார்கள். கடல் அலை அடங்கினது போல் யாவரும் ஓசை அடங்கி துயில்கிறார்கள். இப்போது நள்ளிரவு. சரியாக 15 நாழிகை. காலிலே செருப்பும் இடையிலே கச்சும் நூலேனியும் கையில் உளியும் வாளும் கொண்டு வரும் கல்வரை தேர்ந்து தூங்காத கண்ணோடு காவலர்கள் திரிகிறார்கள். அவர்களுக்கு திருட்டு நூலும் தெரியும், காவல் நூலும் தெரியும்.
மழை மிகுதியாக பெய்தாலும் அவர்கள் வில்லும் அம்பும் கைகொண்டு தளர்ச்சியில்லாமல் உலாவுவார்கள். மூன்றாம் சாமத்தில் தெய்வங்கள் உலாவுவதாக சொல்வார்கள். நள்ளிரவும் மூன்றாம் சாமமும் கழிகின்றன. நான்காம் சாமம் வந்துவிட்டது. கட்ட விழுகின்ற மலர்களை உடைய பொய்கையில் தாதை உண்ணும் தும்பிகள் முரன்றாற்போல மறை ஓதும் அந்தனர்கள் வேதத்தை பாடுகிறார்கள். யாழில் வல்லவர்கள் காலைக்குரிய மருதப்பண்ணை வாசிக்கிறார்கள். குத்துக்கோர்காரர்கள் யானைக்கு கவளம் கொடுக்கிறார்கள். குதிரைகள் புல்லை குதட்டுகின்றன. பல பண்டங்களை விற்கும் கடைகளை ஏவலர் மெழுகுகிறார்கள். இனிய குடிவகை விற்கும் கடையில் இப்போதே வியாபாரம் தொடங்கிவிட்டது. இல்வாள் மகளிர் எழுந்து சிலம்பொலிக்க கதவுகளை திறக்கிறார்கள். திறக்கும் ஓசை கேட்கிறது. நின்று ஏத்தும் சூதர்கள் வாழ்த்து இசைக்கிறார்கள். இருந்து ஏத்துவார் புகழ் பாடுகிறார்கள். வேதாளிகர் நாளிகை இவ்வளவு ஆயிற்றென்று அறிவிக்கிறார்கள். பள்ளி எழுச்சி முரசு முழங்குகிறது. எருதுகள் ஒன்றோடொன்று மாறி மாறி ஒலி எழுப்புகின்றன. கோழி கூவுகிறது. கரிச்சான் குருவியும் அன்னமும் கரைகின்றன. மயில்கள் அகவுகின்றன. பிடியோடு நிற்கும் களிர்கள் பிளிருகின்றன. கூட்டிலே உறையும் கரடியும் புலிகளும் முழங்குகின்றன. இரவிலே தம் கணவரோடு ஊடிய மகளிர் முத்து மாலையை கழற்றி எரிந்திருக்கிறார்கள். மணல் முற்றத்தில் அந்த முத்துக்களோடு பாக்கும் வாடிய பூவும் ஆபரணங்களும் இறைந்து கிடக்கின்றன. அவற்றை ஏவலர் பெருக்குகிறார்கள். இத்தகைய காட்சிகளை நாலாவது சாமமாகிய விடிய காலத்தில் காணுகிறோம். இப்படி சிறந்து ஓங்கி நிற்கும் மதுரையிலே அரசனுடைய வெற்றி சிறப்பால் பலவகை பண்டங்கள் வந்து குவிந்து கிடக்கின்றன. பெருந்தோளையுடைய மழவரை ஓட்டியதால் அவர் விட்டு போன யானைகளும் பகைவர் நாட்டிலிருந்து குடர்ந்த புறவிகளும் பகைவரோரை சுட்டு அங்கிருந்து கொண்டு வந்த ஆநிறைகளும் வேற்று நாட்டு மதிலை இடித்து குணர்ந்த மதிர்கதவுகளும் பணிந்து போன மன்னர்கள் திரையாக கொண்டு வந்து கொடுத்த கலன்களும் பிறவும் கடலிலே கங்கையாற்று வெள்ளம் சென்று சேர்ந்தாற்போல இந்நகரிலே வந்து சேர்ந்திருக்கின்றன. இவ்வாறு வளம் பெற்ற மதுரையின் அமைப்பையும் அங்கு வாழ்வார் செயல்களையும் விரித்து கூறிவிட்டு நெடுஞ்செழியனை வாழ்த்துகிறார் புலவர். இரவிலே மாதவியோடு துயின்று விடியலில் எழுந்து ஆடை அணிந்து தெய்வத்தை வழிபடுவார் அரசர். அப்பால் திருவோலக்கத்திலிருந்து பல்வேறு வீர செயல்களை செய்த படைத்தலைவர்களையும் வீரர்களையும் அரசியல் கர்மம் செய்பவர்களையும் புலவர்களையும் பாண்டரையும் விரலியரையும் கூத்தரையும் அழைத்து வரச் செய்வார். பின்பு அவரவர்களுக்கு வேண்டிய வரிசைகளை வழங்குவது மன்னர் இயல்பு. அவ்வாறே செய்து முதுகுடுமை பெருவழுதியைப் போல கேள்வித்துறை போகிய ஆசாரியர்களோடு கலந்து நட்பாடியும் பெரியோர்களின் உபதேசங்களை கேட்டும் வீட்டு நெறிக்குரிய பெரும் பொருளை கற்றும் புகழ் பெற்று சுற்றத்தாரோடு இனிது விளங்கி நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மதுரை காஞ்சியை முடிக்கிறார் மாங்குடி மருதனார். மகிழ்ந்தினிது உரைமதி பெறும் வரைந்து நீ பெற்ற நல்லூழியையே என்று முடிகிறது பாட்டு. இந்த அழகிய பாட்டும் நக்கீரர் பாடிய நெடுநல் வாடையும் பத்து பாட்டு என்ற சங்கத்தொகை நூலில் சேர்க்கப் பெற்றுள்ளன. அத்தியாயம் 11. நிறைந்த வாழ்வு. மாங்குடி மருதனார் பாடிய மதுரை காஞ்சி தமிழ் புலவருக்கு இன்பத்தை உண்டாக்கியது. 100 ஆண்டுகளாகியும் இன்றும் அது பழைய மதுரையின் வளத்தை காட்டிக்கொண்டு இன்புறுத்துகிறது. அது பாடப்பெற்ற அப்போதே மருதனார் எதிர்பார்த்த பயனை உண்டாக்கியது. அரசன் பன்முறை அந்த பாட்டை கேட்டான். தனக்கு அறிவுரை கூறுவதற்காகவே மருதனார் அதை பாடினார் என்பதை அவன் நன்கு தேர்ந்தான். சென்ற நாட்களில் சிந்தனையை ஓட்டினான். போர் போர் என்றே பல காலத்தை கழித்து விட்டதை நினைத்து இறங்கினான். அறம் வளரவும் வீட்டு நெறிக்குரிய திறம் வளரவும் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று பெரியவர்களோடு இருந்து ஆராய்ந்து அவற்றை செய்ய தலைப்பட்டான். அவனுடைய செயல்களால் குளங்களும் ஏரிகளும் செப்பம் அடைந்தது போல உடைந்து போயிருந்த சான்றோர் உள்ளமும் புலவர் நெஞ்சமும் கவலை தீர்ந்து நிறைவடைந்தன. கருவிலே வள்ளன்மையை உடைய அரசன் தான் போரிலே பெற்ற பொருட்களை வாரி வாரி வழங்கினான். நல்ல வேள்விகளை செய்தான். அறத்துறைகளை வளர்த்தான். தெய்வ திருக்கோயில்களை எடுப்பித்தான். வழிபாடுகள் சிறப்புடன் நடைபெறச் செய்தான். பல்வேறு விழாக்கள் நடத்தினான். அப்போது அவனுக்கே அமைதி என்பது இன்னது என்ற உணர்ச்சி பிறந்தது. ஞான நூல்களை தக்கார் வாயிலாக கேட்டான். இந்த அமைதியிலே கிடைக்கும் இன்பத்துக்கு ஈடில்லை என்பதை அனுபவத்திலே தெளிந்தான். பிற நாட்டார் வந்து பாண்டி நாட்டில் நிலவும் அமைதியைக் கண்டு வியந்து பாராட்டினார்கள். மக்களிடம் உள்ள மனநிறைவு அவர்களை கவர்ந்தது. ஆக்க வேலைகளிலும் அமைதி பெறும் வழியிலும் ஈடுபட்ட அரசனை வணங்கி போற்றினார்கள். வேற்று நாட்டு மன்னர்கள் நெடுஞ்செழியனிடம் நட்பு பூண்டு அடிக்கடி கையுறைகளுடன் வந்து கண்டு மகிழ்ந்தார்கள். அவன் செய்யும் நற்கருமங்களுக்கு துணையாக நின்று ஏவல் செய்தார்கள். இந்த காட்சியைக் கண்ட மாங்குடி மருதனாருக்கு உவகை தாங்கவில்லை. புலவர்கள் அவன் புகழை பலபடியாக விரித்து பாடினார்கள். யாழ் வாசிக்கும் பாணர்கள் வந்து பாடி பரிசில் பெற்றார்கள். பொருநரும் விரலியரும் கூத்தருமாகிய கலைஞர்களின் கலையை அமைதியாக இருந்து நுகர்ந்து பரிசு பல வழங்கினான் அரசன்.
குடிமக்கள் தம் குறைகளை வேண்டும் பொழுதெல்லாம் அரசனை அணுகி எடுத்து எம்பி அவன் அவற்றை கேட்டு ஆவன செய்வதனால் குறைகள் நீங்கி இன்பம் பெற்றார்கள். தொழிலும் கலையும் சிறந்து விளங்கின. அறம் மலரவும் பொருள் கனியவும் இன்பம் பொங்கவும் மக்கள் தம் அரசனைப் போல வீட்டு நெறிக்குரிய நற்செயல்களை செய்வதனால் அமைதி பெருகவும் எங்கும் வள வாழ்வு மல்கியது. புறப்பகைகளை களைந்து வென்று மிடுக்கிலே தலை நிமிர்ந்து நின்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இப்போது அறத்துறைகளை நிறைவேற்றி மெய்ஞான நெறியிலே சிந்தனையை செலுத்தி இறை வழிபாடும் பெரியோரை பேணலாகிய நற்செயல்களை தவறாமற் செய்து அமைதியும் நிறைவும் பெற்று வாழ்ந்தான். அகப்பகையாகிய போர் ஆசையும் பேராசையும் அவனிடமிருந்து ஒளிந்தன. அவன் புகழ் நாடு கடந்து சென்றது. தண்டமிழ் பாடல்களில் நின்று காலம் கடந்தும் வந்து அப்புகழ் மணக்கிறது. இத்துடன் பாண்டியன் நெடுஞ்செழியனின் காவியம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு கதையுடன் இணைவோம். கதை சொல்லி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.